கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் இரண்டாம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the sweet name of the Lord Jesus Christ, that we welcome and greet all of you by accepting our second day of the by accepting our invitation and who have come for the second day of this series of Bible study. நாம் இந்த நாட்களில் அக்கிரமத்தின் ரகசியம் என்கிறதான தலைப்பிலே பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். With the help of the Holy Spirit, that in these days that we are meditating upon the word of God with the aid of the Holy Spirit upon the title The Mystery of Iniquity. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 வசனம் முதல் 9 வசனம் வரை வாசிப்போம். Let us read 2 Thessalonians 2nd chapter from the 7th to 9th verses. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். For the mystery of iniquity doth already work. Only he who now letteth will let until he be taken out of the way. And then shall that wicked be revealed, whom the Lord shall consume with the spirit of his mouth, and shall destroy with the brightness of his coming. Even him whose coming is after this working of Satan, with all power and signs and lying wonders. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே பிரதானமாக மூன்று விஷயங்களை நாம் பார்க்கிறோம். In the scripture portion just we have read now, we see three important things there. முதலாவதாக அக்கிரமத்தின் ரகசியம். First of all, the mystery of iniquity. இப்பொழுதே கிரியை செய்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். Holy Spirit says that it worketh now itself. இரண்டாவதாக ஒரு தடை செய்கிறவர். Secondly, a person who hinders it. அது பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறது. That reveals the Holy Spirit. அக்கிரமத்தின் ரகசியம் என்பது அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை வெளிப்படுத்துகிறது. The mystery of iniquity reveals the spirit of Antichrist. மூன்றாவதாக ஒரு அக்கிரமக்காரனுடைய வருகையை குறித்து நாம் பார்க்கிறோம். Thirdly, we see about the coming of a wicked one. அந்திக்கிறிஸ்துவுக்கு சத்திய வேதத்தில் பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளில் ஒன்றுதான் அக்கிரமக்காரன் என்பது. Many different names have been given for the Antichrist. One among them is the wicked one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே இந்த கிருபையின் காலத்தில் இப்போது இரண்டு விதமான ஆவிகள் கிரியை செய்து வருகிறது. Here today in the dispensation of grace, two kinds of spirits are working now. ஒரு பக்கம் அந்திக்கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்து வருகிறது. On one side, the spirit of Antichrist worketh now. அது உலக ஜனங்களை மாத்திரமல்ல தேவ ஜனங்களையும் வஞ்சிக்க கூடியதா இருக்கிறது. Not only it can deceive the worldly people, but also it can deceive the Christian people also. தேவ ஜனங்களுக்குள்ளே அந்த ஆவி பிரவேசித்து தேவ ஜனங்களை அந்திக்கு சுண்டிய சுபாவம் உடையவர்களாக, சுருக்கமாய் சொல்ல போனால் அந்தி கிறிஸ்துகளாக மாற்றிவிடுகிறது. That particular spirit enters into the life of the children of God, and thereby it is changing them as the people of Antichrist. மறுபக்கத்திலே பரிசுத்த ஆவி கிரியை செய்து வருகிறது. On the other side, the Holy Spirit also worketh. இந்த பரிசுத்த ஆவிக்கு எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவருடைய நடத்திப்புக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களை கிறிஸ்துவை போல இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்திலே மாற்றும்படியாய் போராடி கொண்டிருக்கிறார். Whosoever surrendered or whosoever obeyed the Holy Spirit, and the Holy Spirit and the Christ Jesus make them so that they will be like changing like Jesus himself. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையை குறித்து சத்திய வேதம் தெளிவாய் பேசுகிறது. Very clearly the word of God describes about the secret advent of the Lord Jesus. இயேசுவின் இரண்டாம் வருகை சத்திய வேதத்தில் மூன்று பிரிவு
பிரிவாக கூறப்பட்டிருக்கிறது. The second advent of the Lord Jesus was divided, is divided into three parts in the word of God. முதலாவதாக அவருடைய ரகசிய வருகை. First of all, the secret advent. அந்த ரகசிய வருகை ஏன் அது ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது? Why it has been named so as the secret advent? மனவாட்டி சபையை சேர்க்கும்படியாக ஏசு எப்போது வெளிப்பட போகிறார் என்பது ஏசுவுக்கே தெரியாது. Because when the Lord Jesus is going to appear to gather the bridal church, even Jesus himself doesn't know about the day of his coming. பிதாவாகிய தேவன் கத்தராகிய ஏசுவின் ரகசிய வருகையை ஏசுவுக்கே தெரியாத வண்ணம் ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறபடினால் அது ரகசிய வருகை. As God the Father had hidden it, so the coming of the Lord Jesus to the as a second secret advent, so it is named as secret advent of Jesus. ஏசு பூமியில் இருக்கும்போது விதமாய் சொல்லுகிறார் அவருடைய ரகசிய வருகையை குறித்து. அது தூதர்களுக்கும் தெரியாது குமாரனும் அறியார் பிதா ஒருவருக்கு மாத்திரமே அது தெரியும். Even Jesus when he was in the world, he spoke about the secret advent of his coming, saying that even the angels doesn't know about it, the Son of God doesn't know about it, but only God the Father knows about the coming of the Lord Jesus. ஏசுவின் ரகசிய வருகை வந்த உடனே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அக்கிரமக்காரனுடைய வருகை சம்பவிக்கும். Immediately after the secret advent of the Lord Jesus, when the bridal church was taken up, immediately the coming of the wicked one will be sure. அந்திக்ரிஸ்துனுடைய வருகை. The coming of the Antichrist. ஏழு வருட காலம் இந்த முழு உலகத்தையும் ஒரு சர்வாதிகாரியாக இருந்து மிருக சுபாவத்தோடு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பான். And he will be a man who will be a dictator and who will be having a heart which is of beast and he will be ruling all over the world. இந்த ஏழு வருட உபத்திரவம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. This 7 years of tribulation is divided into two parts. சத்தியவேதத்தில் இரண்டு விதமாய் பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. The word of God divides this into two parts. முதல் மூன்று வருட உபத்திரவம் உபத்திரவ காலம் என்றும் And the first 3.5 years have been named was named as the period of tribulation. பிந்தின மூன்று வருட உபத்திரவம் மகா உபத்திரவ காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. The latter half of the tribulation period is named as the great tribulation. இந்த முதல் மூன்று வருட உபத்திரவத்திலே உபத்திரவத்தின் முடிவிலே அந்திக்ரிஸ்துவை எதிர்த்து நிற்கக்கூடிய கைவிடப்பட்ட சபையிலே காணப்படுகிற கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறார்கள் அவர்களை சேர்க்கும்படியாக இயேசு வருகிறார். முதல் மூன்று வருட உபத்திரவத்தின் முடிவிலே அதனுடைய இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டமாக இருக்கிறது. After the first 3.5 years of tribulation is over, the true Christians, after the coming of the Lord Jesus, they will be dying as martyrs, and to gather these martyrs, the Lord Jesus will come as the second part of the secret advent of the Lord Jesus. இதற்கு வேதத்திலே அறுவடை என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் படிக்கிறோம். In Revelation 14 chapter we read about this, and this coming is named as the harvest. அடுத்தபடியாக ஏழு வருட உபத்திரவத்தின் முடிவிலே அந்திக்ரிஸ்துவோடும் அவனுடைய இராணுவத்தோடும் யுத்தம் பண்ணும்படியாக கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட சபையும் ஒலிவமலையில் வந்து இறங்கி அர்மகதோன் என்கிற இடத்துக்கு ஒரு யுத்தத்திற்கு கடந்து வருகிறார்கள். Nextly, after the end of the 7 years of tribulation, the Lord Jesus and the bridal church who was taken up in the secret advent of the Lord Jesus, they will be coming together and they will be descending upon the they will be descending on the place called Armageddon to make a war with the Antichrist and his people. இது இரண்டாம் வருகையின் மூன்றாம் கட்டமாக இருக்கிறது. This is the third part of the secret advent, second advent of the Lord Jesus. இந்த முதல் இரண்டு கட்டத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வருகையை குறித்து நாம் பார்க்கிறோம். Here in the scripture portion just we have read here that we read about the coming of a wicked one. இந்த கிருபையின் காலத்திலே கிரியை செய்து வருகிற அந்திக்ரிஸ்துவின் ஆவி உலக ஜனங்களையும் தேவ ஜனங்களில் கிறிஸ்தவர்களில் அநேகரையும் இந்த அந்திக்ரிஸ்துவினுடைய வருகைக்கு அதாவது அக்கிரமக்காரனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. The spirit of Antichrist which worketh now itself among the people of the world, even among the people of the children of God also, it prepares one group of people for the coming of the Antichrist. மறுபக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு தேவ ஜனங்களுக்குள் யாரெல்லாம் இயேசுவை போல மாற வேண்டும் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தவிக்கிறார்களோ
அவர்களுக்குள்ள ஒரு பூரணத்தின் வேலையை நடப்பித்து கிறிஸ்துவை போல மாற்றி அவருடைய ரகசிய வரிக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்தில் கிரியை செய்து வருகிறார். On the other side, in the very same period of the dispensation of grace, the Holy Spirit worketh among the bridal church so that they will be transformed, they will be perfected and they will be transformed like Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே முதல் காரியம் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. So the first part, the first thing that we read here, that we read about the mystery of iniquity and that which worketh now itself. அந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்பதற்கு இரண்டு வித்தியாசமான கோணங்களிலே கிரேக்க வேத வல்லுநர்கள் கொடுத்ததான விளக்கங்களை நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். Yesterday we have meditated about the two explanations given by the Greek Bible scholars for the ministry of iniquity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இரண்டாவது ஒரு தடை செய்கிறவர். Secondly, the person, the one who hinders it. பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. And it signifies the Holy Spirit. மூன்றாவதாக அக்கிரமக்காரனுடைய வருகை. Thirdly, the coming of the wicked one. இப்போது நான் முதலாவது இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை குறித்து சுருக்கமாய் சொல்லிவிட்டு பிற்பாடு இந்த அக்கிரமத்தின் ரகசியம் இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய சபையிலே கிறிஸ்துவ உலகத்திலே எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் பார்ப்போம். First of all, I would like to narrate in short that how the coming of the wicked one will be, and after that, now how the mystery of iniquity worketh in the church, worketh in the children of God, and how it works, that we will deal it with later in the later days. இந்த அக்கிரமக்காரனுடைய வருகையை குறித்து பத்மோத்தீவில் சிறையிருப்பிலே காணப்பட்டதான யோவான் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் இரண்டு வித்தியாசமான கோணங்களிலே வெளிப்படுத்தி கொடுக்கிறார். John the apostle, who was in the island of Patmos, and the Lord, the Lord God had revealed these things in two different angles. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் பதினொன்னாம் அதிகாரம் வரை உள்ளதான சம்பவங்கள் அந்த உபத்திரவ காலத்திலே அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும் போது இந்த உலகம் எப்படிப்பட்டதான உபத்திரவங்களின் வழியாக கடந்து செல்லும் என்பதை யூதர்கள் நோக்கியிலிருந்து தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். And to John the apostle, the Lord God revealed to John the apostle that how the world will be during the period of tribulation from the Revelation 6th chapter to the 11th chapter in the angle of the Jews. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை உள்ளதான விஷயங்கள் அதே உபத்திர காலத்தில் நடக்கக்கூடிய அதே சம்பவங்களை சபையின் நோக்கிலிருந்து சபையின் கோணத்திலிருந்து ஆவியானவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். From the Revelation 12th chapter to the 19th verse, how the events that will be taking place in the period of tribulation and how it will be, so it has been given in the angle of the church now. அக்கிரமக்காரன் என்று அழைக்கப்படுகிற இந்த அந்திக்கு சுண்டிய வருகை எப்படி இருக்கும், அந்த வருகையிலே இந்த ஏழு வருடத்தில் இந்த உலகம் எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து செல்லும், வானத்திலும் பூமியிலும் எப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்கும், ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை இரண்டு கோணங்களில் தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். How the coming of the Antichrist will be and how the period of the tribulation will be and what are all the very cruel events that will happen during the period of tribulation and it is given in two different angles to the people of God. ஆகவே தேவ ஜனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஒரு தெளிவான அறிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். So the children of God must have a proper revelation about the book of Revelation. 6ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரம் வரை உள்ள சம்பவங்கள் யூதர்கள் நோக்கிலிருந்து யோவானுக்கு அந்த ஏழு வட்ட உபத்திரவம் அந்த ஏழு வட்ட உபத்திரவத்தில் சம்பவிக்கிற சம்பவங்கள் யூதர்கள் நோக்கிலிருந்து வெளிப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. Revelation 6th chapter to 11th chapter narrates the incidents which shall happen during the days of tribulation in the angle of the Jews. 12ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை உள்ள விஷயங்கள் அதே காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அதே சம்பவங்கள் தான் அது சபையின் நோக்கிலிருந்து வெளிப்படுத்தி கொடுக்கப்படுகிறது. The very same incidents which will happen during the 7 years of tribulation, it is explained in Revelation 12th chapter to 19th chapter in the angle of the church. நாம் கடந்த நாட்களிலே இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே சபையின் நோக்கிலிருந்து என்ன சம்பவிக்கிறது, உபத்திர காலத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதை கடந்த நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். And in the last days that we have seen that how will be the tribulation during the period of, how the tribulation will be in the church of the in the angle of the church. நான் இன்றைய தினத்திலே யூதர்கள் நோக்கிலிருந்து ஏழு வட உபத்திரவம் அதாவது அக்கிரமக்காரனுடைய வருகை அந்த வருகையின் நாட்களில் இந்த உலகம் சம்பவிக்கிற இந்த உலகத்திலே சம்பவிக்கிற சம்பவங்கள் தேவ ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் கைவிடப்பட்ட தேவ ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் சம்பவிக்க போகிற சம்பவங்களை யூதர்கள் நோக்கிலிருந்து நாம் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். In these days that we are going to meditate about the events which will happen during the 7 years of tribulation in the angle of the Jews. வெளிப்படுத்தின விசேஷம்
ஆறாம் அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம். Revelation 6 chapter 1 2 verses let us read. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்கக் கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். And I saw with the lamb opened one of the seals, and I heard as it were the noise of thunder, one of the four beasts saying, Come and see. And I saw, and behold, a white horse, and he that sat on him had a bow, and a crown was given unto him, and he went forth conquering and to conquer. அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை பத்மதீவிலே சிறையிருப்பிலே காணப்பட்ட யோவானுக்கு கர்த்த யூதர்கள் நோக்கிலிருந்து வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு தரிசனத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். Here now we read about a vision which was given to John the apostle in the island of Patmos, how the coming of the wicked one will be. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி புறப்பட்டு வருகிறான். And he will be coming riding upon a white horse. அக்கிரமக்காரன் எப்படி வெளிப்படுகிறான்? How the Antichrist is revealed. வெள்ளை குதிரையின் மேல் ஏறி புறப்பட்டு வருகிறான். And he will be riding upon a white horse. நாம் நேற்றைய தினத்திலே சுருக்கமாய் பார்த்தோம். In the last day, yesterday we have dealt it in a shorter way. இன்றைக்கு சுமார் 210க்கும் அதிகமான நாடுகள் காணப்படுகிறது. Today about 210 countries are here, and the lands or islands are there. சில நாடுகள்ல ஜனாதிபதி ஆட்சியை நாம் பார்க்கிறோம். In some of the countries we see the president's rule. நம்முடைய இந்தியாவுல ஒரு பிரதமர் இருக்கிறார், ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். Now but in India we have a prime minister and also a president. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பிரதமருக்கு தான் அதிகாரம் அதிகம். But according to the constitution of India, only the prime minister has more powers with him. ஆனால் அமெரிக்காவிலே ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் அதிகம். But in America only the president has more powers. சில நாடுகளிலே தற்போது மன்னராட்சி நடந்து வருகிறது. Some of the nation they have the rule of a king. அங்கே பிரதமர்கள் காணப்பட்டாலும் மன்னருக்கு அதிக அதிகாரம் உள்ள நாடுகள் உண்டு. Even though there also may be the prime ministers, but only the king will have the sole authority. இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக தனித்தனி அதிகாரத்தோடு காணப்பட்டு வருகிறது. Today each and every country they have their own laws and they have their own kings and kingdoms. அப்ப ஒரு முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய உலக தலைவன், ஒரு சர்வாதிகாரி எழும்ப வேண்டுமானால் அதற்கு மூன்றாம் உலக மகா யுத்தம் அவசியம். So if a dictator should come, if he want to rule the all over the world, then it is necessary for the third world war to come in the world. அந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தின் மூலமாகத்தான் அந்த எழும்பக்கூடிய ஜெயிக்கக்கூடிய நாடுகள், கடந்த நாளிலே நாம் பார்த்தோம் கிரேட் பிரிட்டன் தலைமையிலே காணப்படக்கூடிய ஐரோப்பா கூட்டுப்படைகள் அந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே ஜெயித்து, அதாவது இனி எழும்பக்கூடிய ஒரு ரோம சாம்ராஜ்யமாக அது எழும்பி வரும். Yesterday we have seen that the European countries they will be victorious in the third world war, and they will be bringing up a Roman empire. எசேக்கியேல் 39 அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது, ரஷ்யா தலைமையிலே காணப்படக்கூடிய நாடுகள் தோல்வியை சந்திக்கும், அந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்திலே தோல்வியை சந்திக்கும் என்று தேவன் தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். The third world war according to the prophetical book of Isaiah 39 chapter the first four verses, the Russian led allies that they will be facing a defeat there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஜெயித்து வரக்கூடிய இந்த நாடுகளும் தோல்வி அடைந்த நாடுகளும் சேர்ந்து ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்படும். So after the end of the third world war, the countries which had won the war and the countries which have been defeated in the war jointly together, they'll be forming a peaceful nation and they'll be forming a peace committee after that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அது ஒரு சரீரமாய் காணப்படும் என்று நேற்றைய தினத்திலே வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை அடிப்படையாக வைத்து நாம் பார்த்தோம். On the basis of Revelation 13 chapter first two verses yesterday we have seen that it will be working as one body. அங்கே சபையின் நோக்கிலிருந்து அந்த நாளில் சம்பவிக்கிற காரியத்தை தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். There the Lord God revealed it in the angle of the church, what will be the incidents in those days. நான் கண்ட மிருக வெளிப்படுத்தல் 13:2 இப்படி வாசிக்கிறோம். In Revelation 13 chapter second verse, நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல இருந்தது. And the beast which I saw was like unto a leopard. அதின் கால்கள் கரடியைப் போல இருந்தது. Feet were as the feet of a bear. அதின் வாய் சிங்கத்தின் வாயைப் போல இருந்தது. Mouth was as the mouth of a lion. இதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு ஜெயித்து வந்ததான நாடுகளும் தோல்வி அடைந்த நாடுகளும் இரண்டு ஒன்றாக சேர்ந்து ஏற்படுத்தப்படுகிற
ஒரு சரிரத்தைப் போன்ற சமாதான அமைப்பை வெளிப்படுத்துகிறது. And this reveals about a peace organization which will be formed after the end of the third wall by with the defeated nations and also with the victorious nations. நாம் கடந்த நாள்களில் நாம் பார்த்தது போல முதலாம் உலகமகா யுத்தத்துக்கு விற்பாடு ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது League of Nations என்று அழைக்கப்படுகிறது. Yesterday as we have seen after the first world war over immediately there was a peace committee was formed. இரண்டாவது உலகமகா யுத்தத்துக்கு விற்பாடு ஐக்கிய நாடுகள் சபை என்கிறதான சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இப்ப நம்முடிய நாட்களும் அது இயங்கி வருகிறது. After the second world war also the United Nations organization was formed and it is now also working now. ஆனா இந்த அமைப்புகளுக்குலாம் இன்றைக்கு அதிகாரம் கிடையாது. But now even though they may be having there is some organizations but they do not have any authority in them. இன்றைக்கு நமக்கு பக்கத்தில் உள்ள இலங்கை ஒரு குட்டி ராஜ்யம். Now the Ceylon which is very near to us it is a very small country. ஆனால் இலங்கையின் அந்த இலங்கை ராஜ்யம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை சொல்றது கேட்கிறதில்ல கட்டப்படுறதில்ல கீழ்படுகிறதில்ல. But the Ceylon government will not obey whatever the orders issued by the United Nations organization. ஆனால் மூன்றாம் உலகமகா யுத்தத்துக்கு விற்பாடு இப்படி ஒரு சமாதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒரு தலைவன் எழும்புவான் அவன் வந்து எப்படி இருப்பான் என்று சொன்னால் ஒரு மிருக சுபாவம் உடையவனாய் ஒரு சர்வாதிகாரியாய் முழு உலகத்தை மிரட்டக்கூடிய விதத்தில் இருப்பான். But after the third world war is over and one dictator will be coming and he will be ruling all over the world and he will be having the nature of a beast and he will be threatening the people of all over the world. ஏனென்றால் இங்கே சிறுத்தை என்று சொல்லினுடைய வலதுகை பக்கத்திலே முதலாவது சார்ட்டை பார்க்கிறீர்கள். சிறுத்தை என்பது இன்றைக்கு அரபு நாடுகளில் சில நாடுகளுக்கும் வேறு சில நாடுகளுக்கும் சிறுத்தை தேசிய விலங்காய் காணப்படுகிறது. And my right hand said you can see a picture that we have the picture of the leopard and today also in many Arabian countries that they have kept the leopard as the national animal. இன்றைக்கு முழு உலகத்திலே எந்தெந்த நாடுகள் எல்லாம் சிறுத்தை தேசிய விலங்காய் இருக்கிறது என்கிறதான பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. There we can see a list of the countries which do have the leopard as their national animal. அதின் கால்கள் கரடியைப் போல காணப்பட்டது என்பது இன்றைக்கு ரஷ்யாவுக்கும் சைனாவிற்கும் தேசிய விலங்கு கரடியாக இருக்கிறது. And the feet were like bear means they today the Russia and China they have the bear as that as their national animal. அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் अनेक நாடுகளுக்கு சிங்கம் தேசிய விலங்கா இருக்கிறது அதனுடைய பட்டியல அந்த சார்ட்ல நாம் பார்க்கிறோம். Nextly many European countries they do have the national animal as the lion and the list of it we can see at the next in the chart. அப்ப ரஷ்யா தலைமையிலே காணப்படுகிற நாடுகள் தோல்வி அடையும் என்றும் கிரேட் பிரிட்டன் தலைமையிலே காணப்படக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மூன்றாம் உலகமகா யுத்தத்திலே ஜெயமெடுக்கும் என்றும் எசேக்கியல் 38 அதிகாரம் 39 அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். Yesterday we have seen on the basis of the Ezekiel 38 and 39 chapter. பயத்தினால் காணப்படுகிறதான ஜனங்களுக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் என்று சொல்லுகிறான். And the first one he will be promising that the people who are living with the fear of death that he will be giving a life without any fear of death. சமாதானத்தை இழந்து இந்த மூன்றாம் உலகமகா யுத்தத்திலே ஒரு நாட்டுக்கு மறுநாட்டுக்கு யுத்தம் நடந்து சமாதானத்தை இழந்து காணப்படுகிற இந்த நாடுகளுக்கும் தேசத்துக்கும் ஜனத்துக்கும் நான் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறான். And also he will be promising a peace for all the people all the nations and all the countries that what all the countries which have lost the peace that he will be promising the peace unto them. பொதுவாக பாருங்க இப்ப நம்ம தமிழ்நாடா இருந்தாலும் இந்திய அரசாங்கமா இருந்தாலும் ஒரு தேர்தல் வரும்போது ஒரு கட்சிக்காரங்க சொல்றாங்க நாங்க லேப்டாப் கொடுப்போம்னு சொல்றாங்க. When an election comes in India or in Tamil Nadu one particular political party that they be coming and they'll be during the election time they'll be promising to give a laptop to all the people. ஒரு கட்சி சொன்னது 2 ஏக்கர் நிலத்தை நாங்க இலவசமா கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தா 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம்னு சொன்னாங்க. And another political party promised to give 2 acres of land to the people as their own land. அப்ப தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சி ஜெயிப்பதற்காக ஜனங்களுக்கு இதை கொடுப்போம் இலவசமா அதை கொடுப்போம் அதை இதை கொடுப்போம்னு சொல்லும்போது ஜனங்க என்ன செய்றாங்க ரெண்டையும் பார்த்து எது நல்லா இருக்குதோ அதுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. So in the election manifestos which will be released by the political parties they will be giving many freebies at that time so the people will be judging between these two and they will be giving the votes for that particular party. அந்த கிறிஸ்து சர்வாதிகாரியாக முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும்படியாய் வெளிப்படுகிற வேளையிலே இந்த முழு உலக ஜனங்களுக்கும் இரண்டு காரியங்களை அவன் வாக்கு பண்ணுகிறான். அது இலவச லேப்டாப்பும் கிடையாது இலவச டிவியும் கிடையாது.
At the time after third world war over, the antichrist that he will be a dictator all over the world, and he will be promising two things to the worldly people. It will not be laptop or it will not be TV. Avan kodukkara vaakuruthi enna? What will be the promise given by, which will be given by the antichrist? Samadhanathai ilandhu mulu ulagathilum kaanappadugira ovvoru janathukkum naan ungalukku samadhanam koduppe. Oh people of the world, you have lost all the peace which is in you, but I will give you peace for all the people all over the world. Moonraam ulagamaga yuttathile andha uranium enkara boodathinal andha anukundinal purappattuvandha anukkadirvichal badikappattu kaayamadaindhu marana avasthaila anegar marithupovargal marana avasthaila silar irupargal kaayamadaindhu irupargal appidipattavargalukku naan ungalukku maranam illada oru saukhyamana valkaiya aarokhyamana valkaiya maraname illada valkai naan koduppe. And many people might have been affected by the radiative effect of the atomic bombs, and many people might have been died, but many people will be living with the wounds over all of the body, and they'll have the fear of death in them. So to them he will be promising that a life without any fear of death. Appa andhikisundi aalchiyundiya taraga mandiram enna vendru sonnal adai 1 Thessalonikiyar 5 madhigaram 3 vasanathile naan paarkrundha rendu visayamna ondru samadhanam tamilla vandu saukhyam endru ezhudappattirukkirathu. கிரேக்க பாஷையில பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைக்கு வேத வல்லுநர் விளக்கம் கொடுக்கும்போது சௌக்கியங்கிற வார்த்தைக்கு அவர் அர்த்தம் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. In 1 Thessalonians 5th chapter, the 3rd verse, which says the promise which will be given by the Antichrist, and even in the other Bible it has been written as the health, but in the Greek Bible scholar that they have given the meaning for it as the life without a fear of death. 1 Thessalonians 5:3. 1 Thessalonians 5:3. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவதில்லை. For when they shall say peace and safety, then sudden destruction come up upon them as travail upon a woman with child, and they shall not escape. Peace and safety என்று படிக்கிறோம். அந்த சேஃப்டிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதத்துக்கு ஒரு கிரேக்க வேதவல்லர் அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து இப்ப ஆரோக்கியம் சௌக்கியம் என்று எழுதப்பட்டிருக்குது. வியாதியே இல்லாத, மரணமே இல்லாத, நீண்ட நாட்களாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. Here we read as peace and safety, and for the word safety the Greek Bible scholars have given the explanation, a life without any fear of death and life without the death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப ஒரு ராஜா எழும்பி வரும்போது அதைத்தான் வாசிக்கிறோம். அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்குமா? தெசலோனிக்கேயர்ல வாசித்தோம், பொய்யான அற்புதங்களோட இருக்குமா? And how the coming of the antichrist, that he will be, how the coming of the wicked one will be, it will be with the lying wonders. இதைத்தான் பொய்யான அற்புதம் என்று நாம் வாசித்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. In the portion that we have read, it has been mentioned as the lying wonders. 2 தெசலோனிக்கேயர் 2:7 வாசிங்க. 2 தெசலோனியன் 2nd chapter 7th verse. 9th verse. 9th verse. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். For even him whose coming is after the working of Satan with all power and signs and lying wonders. சாத்தானுடைய வல்லமையின்படி அது காணப்படும். It will be according to the power of the Satan. சாத்தானுடைய செயலின்படி அது காணப்படும். It will be according to the working of the Satan. அப்ப அந்த சாத்தானுடைய ஆதிக்கம் அந்த அந்திக்கு சுக்கு இருக்கும். So சாத்தானுடைய உதவி. So the antichrist will have the help of the Satan. அப்ப சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். So with all power and signs and lying wonders. அந்த அடையாளம் என்ன? What will be the signs? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையில சாத்தானுடைய செயலின்படி நடக்க போகிற அடையாளம் தான் என்ன? What will be the signs which shall come after during the coming of the wicked one? அது ஒரு அற்புதம் தான், ஆனா அது பொய்யான அற்புதம். It is also, it will be a wonder, but the wonder will be a lying wonder. அந்த பொய்யான அற்புதம் என்ன? What is the lying wonder? அதுதான் அவன் கொடுக்கிற வாக்குறுதி, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் கொடுப்பேன். That is the promise which will be given by the antichrist, a life without death. இப்ப இயேசுவின் ரகசிய வரிக்கு சபையை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்து வருகிறார். Now the Holy Spirit works in the people of God to prepare a group of people for the coming of the Lord Jesus. மறுபக்கத்துல அக்கிரமக்காரனுடைய வருகைக்கு அந்த அந்திக்கிசுடைய வரிக்கு இந்த உலகத்தை அந்த சாத்தான் அந்திக்கிசின் ஆவி ஆயத்தப்படுத்தி வருகிறது. And the other side, the Satan or the spirit of the antichrist is forming one group of people for the coming of the wicked one, not for the antichrist. இப்ப பாருங்க, நம்முடைய நாட்களில
இரண்டு விதமான வித்தியாசமான ஆராய்ச்சி நடந்து வருகிறது. Now even in our days too, two different kinds of researches are going on. ஒரு மனிதனுக்கு வந்து மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, ஒரு மனிதனுக்கு மரணமே இல்லாம இந்த உலகத்துல வாழும்படியாக இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக இரண்டு ஆராய்ச்சி நடக்குது. அதனுடைய படத்தை, உண்மையான படத்தை தான் நாம இங்க பின்னாடி சார்ட்ல பாக்குறோம். Here in the chart that we have a picture in the chart that it is about the chart that which is saying that a man will be living without any death in his life. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அக்கிரமக்காரனுடைய வருகைக்காக இந்த உலகம், அந்திகிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்திலேயும் உலகத்தில் பிரபலமான விஞ்ஞானிகளையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. What does it show? Now it shows the spirit of Antichrist makes one group of the scientists and the people of the world to the coming of the wicked one or the Antichrist. இப்ப உதாரணமாக ஆதி மனிதன் விழுந்து போன வேளையில, when the early man, when he has fallen down, தேவனுடைய நோக்கம் என்ன? What was the purpose of God? இந்த விழுந்து போன மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் என்றைக்கும் உயிரோடு இருக்க கூடாது, பாவத்தில் விழுந்து போயிட்டான். இந்த விழுந்து போன மனிதன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு அவனை தோட்டத்தை விட்டு துரத்துவோம், ஜீவ விருட்சத்தின் கனியை காவல் வைப்போம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் முடிவெடுத்ததாக நாம் ஆதியாகமத்தில் படிக்கிறோம். In the book of the Genesis we read that the fallen man because of the sin which he has committed, so he had fallen down and he should not leave the fruit of the tree of life and he should not live forever, so the Lord made some arrangement in the Garden of Eden that we read in the book of Genesis. ஆகவே மனிதனுடைய விழுகைக்கு பிற்பாடு, பாவத்தில் அவன் விழுந்து போன பிற்பாடு மரணத்தை தேவன் அவனுக்கு தீர்மானித்தார். So after the falling away of man, God had determined death for the man. சரீர மரணம் அவனுக்கு தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. So the physical death was determined by God for the man. ஆனால் இந்த பிசாசு இப்போது என்ன செய்து வருகிறான்? But now the Satan, what he is doing? இப்படி பாவத்திலே விழுந்து போன மனிதன் என்றைக்கும் உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவன் கிரியை செய்கிறான். Now he works that the fallen man or the man who had fallen down into the sin that he should live forever. அதற்கான ஆராய்ச்சி இரண்டு வித்தியாசமான விதங்களிலே, ஒன்று அமெரிக்காவிலே அரிசோனா என்கிற இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, மற்றொன்று ரஷ்யாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. And for that purpose two different researches are going in parallel. One is being held in Arizona in America and another in Russia. முதலாவது இந்த அமெரிக்காவிலே அரிசோனாவில் நடக்கிற ஆராய்ச்சிக்கு பேர், அதாவது கிரையோனிக்ஸ் டெக்னாலஜி என்று சொல்கிறார்கள். கிரையோனிக்ஸ் டெக்னாலஜி. Now they call it as cryonics technology and the research which is being going on in America in Arizona, it has been named in such a way. இந்த கிரையோனிக் டெக்னாலஜி என்றால் என்ன? What do we mean by the cryonic technology? இப்போ ஒரு மனிதன் செத்து போன பிற்பாடு, after the death of a man, அவனுடைய மூளையை எடுத்து taking out the brain, அதற்கப்புறம் அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய மூளையையும் அவர்கள் பாதுகாத்து வைத்து அவனை மறுபடியும் உயிரோடு இயங்க வைப்பதற்கான ஆராய்ச்சி தற்போது நடந்து வருகிறது. அந்த ஆராய்ச்சியை பற்றிய படங்களையும், அங்கே வைக்கப்பட்டிருக்க சரீரம், மனிதனுடைய மூளை, அதை பற்றிய உண்மையான படங்களை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். And they be taking out the brain and of the dead man and also the body and they be keeping it separated and they be preserving the body and they are doing some research and the picture of the research that we can see in the chart here. நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தபடி அந்திகிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது. As we have seen yesterday itself that the spirit of Antichrist worketh now itself. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. The mystery of iniquity worketh now itself. அப்ப அந்திகிறிஸ்து ஆட்சியிலே அவன் வரும்போது உலக ஜனங்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை வாக்கு பண்ணுவான். So when the Antichrist, when he comes in the world, he'll be promising a life, deathless life for the man. அது ஒரு அற்புதமாய் காணப்படும். It will be seen as a wonder. ஆனா அது உண்மையான அற்புதம் அல்ல. But it is not, it will be a never a true wonder. அது பொய்யான அற்புதம். It will be a lying wonder. அதைத்தான் தெசலோனிக்கிலே படித்தோம். சமாதானமும் சவுக்கியமும் உண்டு என்று சொல்லி அவன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வந்தாலும் அழிவு சடுதியில் வரும். ஏழு வருடத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வந்துரும். As we read in the book of Thessalonians that there will be peace and safety he will be promising, but surely it will be a lying wonder and within 7 years of period of tribulation there will be a great destruction upon the world. என்றென்றைக்கு நீங்க உயிரோடு இருக்கலாம், என்னை நீங்கள் வணங்கினால், என்னை நீங்கள் பின்பற்றினால் என்று சொல்லி அவன் ஆட்சிக்கு வருவான். ஆனால் அழிவு சடுதியில் ஏழு வருடத்துக்குள்ளாக இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரும். He will be coming to the power promising that you can live forever and ever, but immediately within the period of 7 years of tribulation there will be an end for the people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த கிரையோனிக்ஸ் டெக்னாலஜி என்கிறதான டெக்னாலஜி, இது அதாவது சாத்தானுடைய செயல், இது சாத்தானுடைய ஞானம், விழுந்து போன அந்த தூதனுடைய ஞானத்தின்படி
அதை மனிதனுக்குள்ள அந்த ஞானத்தை குடித்து இப்போது செத்து போன மனிதனுடைய மூளையை பாதுகாத்து வைத்து அவனுடைய சரீரத்தையும் வைத்து திரும்ப அவனை உயிரோடு எழுப்பதற்குள்ள வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. So now according to the cryogenic technology that they have taken the brain of the dead man and they are keeping the body of the dead man and they are doing some research over it so that he can bring to life again and it is the working of the Satan and also it is the working of the fallen angel. இதற்காக ஒரு அமைப்பு அமெரிக்காவிலே அரிசோனா என்கிற இடத்தில் இயங்கி வருகிறது. அதற்கு அல்கர் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபவுண்டேஷன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the name of the foundation was being given as the Alkal Life Foundation and it is working in America for this research. Life Extension Foundation. அந்த ஆராய்ச்சி ஒரு பக்கம் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கிறது. So on one side this research is going on in America. மறுபக்கத்தில் ஒருவேளை அந்த ஆராய்ச்சி தோல்வியடையுமானால் நடைபெறாமல் போகுமானால் என்ன செய்வது என்று சொல்லி இந்த விழுந்து போன தூதனுடைய ஞானம் இந்த சாத்தானுடைய ஞானம் விஞ்ஞானிகளுக்குள்ள புகுந்து இப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா ரோபோக்களுக்குள்ள மனிதனுடைய மூளையை பொருத்தி அவர்களை உயிரோடு நடமாட வைக்க முடியுமா என்கிற ஆராய்ச்சி நடக்கிறது. அது ரஷ்யாவில் நடக்கிற அதனுடைய படத்தை தான் இங்கே பார்க்கிறோம். On the other side in Russia another research is going on now. It is according to the working of the Satan or according to the knowledge of the fallen angel that even if the research fails in America so this research which will be going on in Russia but they will be keeping the brain of the dead man into the robots and they will be making him to work. இதுவும் மனிதனுடைய ஆயுசு நாட்களை கூட்டுவதற்குள்ள அந்த லைஃப் எக்ஸ்டென்ஷன் பற்றியதான ஆராய்ச்சி தான். This research also speaks about the extension of the life of a man. இது அவதார் என்று மற்றொரு பெயரை சொல்கிறார்கள். And many people call it as avatar. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. The mystery of iniquity worketh now itself. அந்தேக்கிசுவின் ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது. The spirit of Antichrist worketh now itself. அது உலகத்துள்ள விஞ்ஞானிகளுக்குள்ளே புகுந்து மனிதன் உயிரோடு என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாக பாவத்தில் விழுந்து போன அந்த பாவ மனிதன் என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படியாக அந்த ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனா இது ஜெயம் எடுக்காது. இந்த ஆராய்ச்சி ஜெயிக்க போவதில்லை. இது ஒரு பொய்யான அற்புதமாகவே முடியும். Now the spirit of the Antichrist enters into the brain of the scientists of the world and so it makes the people scientists of the world to do some research so that the man can live for long and ever forever but this research surely it will be failed. ஆகவே அந்த வெள்ளை குதிரையின் மேல் அவன் ஏறி வருவான் என்பது அது சமாதானத்தை கொடுப்பேன் சௌக்கியத்தை கொடுப்பேன் மரணமில்லாத வாழ்க்கையை கொடுப்பேன் என்று ஜனங்களை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வஞ்சிக்கும்படியாக இது இந்த ஆவி கிரியை செய்து வருகிறது. So now that particular spirit worketh and it is riding coming upon a white horse and promising false promises saying peace and safety. இதுதான் வெள்ளை குதிரையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. This is the meaning of the white horse. ஆனால் கையிலே அவன் ஒரு வில் வைத்திருக்கிறான். But he'll be having a bow in his hands. ஆனால் அதில் அம்பு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். And we see that there's no arrow in it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே அவன் கொடுக்கிற சமாதானம் ஒரு உண்மையான சமாதானமாக மெய்யானாக அதாவது கிறிஸ்து கொடுக்க போகிற அல்லது கொடுத்து கொண்டிருக்கிற தற்போது கொடுத்து கொண்டிருக்கிற அந்த மெய்யான சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கிறிஸ்து கொடுக்கிறார். But the Lord Jesus gives a peace which a man cannot give as which the world cannot give but he'll be saying the false promise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு நம்முடைய நாட்களிலே பாருங்க 2000 வாங்கி 1000 ரூபாய் வாங்கி 500 ரூபாய் வாங்கி ஜனங்கள் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறார்கள். Now even in our days we see that people are getting money from the parties and they are giving their votes for the parties. அப்ப ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கொடுக்கிறதான அந்த தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கிறதான கவர்ச்சி மிகுந்ததான கவர்ந்து இழுக்கக்கூடியதான அந்த அறிவிப்புகளை கேட்டு ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். And the people also are being deceived by the announcement given by the election in the election manifestos of the political parties and they are selecting a particular party according to their will and wish. ஆனா அந்தக்கு சொல்லி ஆட்சியில ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. But during the days of Antichrist it will not be necessary for us to vote and select the party. பிசாசு தன்னுடைய முழு பலத்தையும் முழு அதிகாரத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்து அவனை முழு சர்வாதிகாரியாக ஒரு மிருகத்தை மிருகசுவாவுடையவனாய் மாற்றிவிடும். And the devil or the Satan will give him all the power and authority and his seat and throne to him and he will be making him with the full of authority. அந்த பொய்யான அற்புதங்களையும் பொய்யான அடையாளங்களையும் அவன் எதற்காக கொடுக்கிறான் என்று சொன்னால் ஜனங்கள் தன்னை வணங்கும்படியாக ஜனங்கள் தன்னை பின்பற்றும்படியாக இன்னும் சொல்ல போனால் கைவிடப்பட்டதான கிறிஸ்தவர்கள் அநேகரை வஞ்சிக்கும்படியாக
இந்த அறிவிப்புகளை அவன் கொடுக்கிறான். And he is giving all this announcement and he is doing many kinds of false, lying wonders and many lie, many signs, lying signs. Why? For the reason is that he will making the forsaking Christians also to worship him. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகைக்கு இன்றைக்கு உலகம் ஆயத்தப்பட்டுக்கொண்டிருக்கிறது. Today the world is being prepared for the coming of the wicked one. இன்றைக்கு தேவ ஜனங்கள் ஏசுண்டிய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட்டுக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோ அதைப்பட்டிய சிந்த நமக்கு இருக்குதோ இல்லையோ. Today whether the children of God do have the preparation for the coming of the Lord Jesus or whether we do have the thinking for that or not. ரோமர் 8:23ல படிக்கிறோம், ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரமிற்பாய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்கு உள்ளே தவிக்கிறோம். Romans 8:23 say that we who have received the first fruits of the Holy Spirit, now we groan ourselves to receive it. எப்படியெல்லாம் மாசிக்கிறோம், தமிழ் அந்த வார்த்தை இல்லை, மூலபாசியில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏசுண்டிய ரகசிய வருகைக்காக ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் வருகிறார். In Hebrews also we read that the Lord Jesus is going to come for the people who are ardently waiting for the Lord Jesus. இந்த இடத்திலே கடந்து வந்த நம்மில் எத்தனை பேருக்கு ஏசுண்டிய ரகசிய வருகையை எப்படியாயில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமென்று நமக்குள்ள காத்திருந்து தவிக்கிற அனுபவம் இருக்கிறது. Today many people who have all come here but how many of us do have the ardently waiting experience for the Lord Jesus for him to come in our days. எப்போது ஏசு வருவார் என்று ஆவலோடு காத்திருக்கிற நம்மில் எத்தனை பேர் காத்துக்கொண்டிருக்கிறோம். How many of us do ardently wait for the coming of the Lord Jesus. இன்றைக்கு ஏசுண்டிய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டுக்கொண்டிருக்கிறோமோ இல்லையோ, அக்கிரமக்காரனுடைய வருகைக்கு இந்த முழு உலகமும் தற்போது ஆயத்தப்பட்டு வருகிறது. Today whether we are preparing ourselves for the coming of the Lord Jesus or not, but the whole world is waiting, it is waiting for the coming of the Antichrist. அது ஆயத்தப்பட்டு வருகிறது என்பதற்கான முதல் அடையாளம் தான் வெள்ளை குதிரையின் மேல் அவன் இயேசுவின் ரகசிய வரிக்கு பாடு அவன் ஏறி வரப்போகிறான். அதனுடைய அர்த்தம் எழுத்தின்படியா வெள்ளை குதிரை மேல் அவன் ஏறி வர்றதில்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வெள்ளை குதிரை சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது, சௌக்கியத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த வெள்ளைக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இந்த நாட்கள்ல. In these days that we see that a white has different meanings in each and every countries. Normally white signifies the peace and safety and he will be promising to the people the false peace and safety. பொதுவாக வேதத்திலே வெண்மை என்பதற்கு வேதம் கொடுக்கிற அர்த்தம் அது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. But the word of God gives explanation for the word white is the holiness. ஆனால் உலக பிரகாரமான ராஜ்யங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் வெள்ளைக்கு ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கிறது. அதுல முக்கியமான அர்த்தம் ஒன்று சமாதானம், மற்றொன்று சௌக்கியம். But the worldly kingdom that they are giving different meanings for the white for each and every countries and they are giving the main meaning as the peace and safety. அந்த அக்கிரமக்காரன் எப்படி வரப்போகிறான்? How the wicked one will be coming. முழு உலகத்து மூன்றாம் உலகமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு, மரண பயத்தினால் பீடிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, இனி யுத்தமில்லா, என்னுடைய ஆட்சியில் இனி யுத்தமே இல்லை, எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம், எல்லாம் இலவசம் என்று சொல்லி வருகிறான். And this Antichrist, when he is coming to the power and he will be giving the false promise to the people all over the world saying that there will be no more war in his kingdom and there will be peace everywhere and anywhere and in each and everything there will be peace, he will be saying so. அழிந்து போகிற பொருளையே பார்த்து இன்றைக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள், the people now they are choosing the leaders by seeing the by getting the perishable things of the world. அழிந்து போகக்கூடிய பொருள்கள், the things which are perishable, அதை வைத்தே இன்றைக்கு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆட்சி செய்யறவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. Now by keeping it itself that they are selecting the leaders. அப்படியானா முழு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து உனக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை நான் கொடுக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவனை பின்பற்றுவாங்க. So now if the Antichrist promises to all the people all over the world that he will be promising a life without any death, so all the people will like him. அப்படி பெரும்பான்மையான ஜனங்கள் அவனை பின்பற்றி போவார்கள். So many people will follow him. பின்பற்றாத ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதுதான் இரண்டாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது அவன் என்ன செய்யறான், சிவப்பு குதிரையின் மேல் ஏறி வருகிற காரியம். So then what will happen to the people who do not follow the Antichrist? That will be the incident which will happen after the second seal is open, then he will be coming upon, riding upon a red horse. சிவப்பு குதிரையின் மேல் ஏறி வரும்போது என்ன சம்பவிக்க போகிறது என்பதையும் இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு சம்பவிக்க போகிறது. ஆனா அதற்கான ஆயத்தம் இப்போது நம்முடைய நாட்களில் நடந்து வருகிறது. அதற்கான படங்களோடு நாளைய தினத்திலே பார்ப்போம். So what will happen when the second seal is open? What will happen when the rider comes upon the red horse and all the charts according to it and the events which will happen after that, during that time we will see it tomorrow. ஆகவே அந்திக்கு சுண்டிய ஆட்சியினுடைய தாரக மந்திரம் சமாதானம்,
சௌக்கியம் என்பது மரணமே இல்லாத வாழ்க்கை. So the formula for the Antichrist kingdom is the life without death or the life with the full of peace and safety. வேதத்தில் கூட கத்தர் இந்த காரியங்களை வாக்குப்பண்ணுகிறார். Even the Lord also promises the same in the word of God. வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்தர் வாக்குப்பண்ணிருக்கிறார். Even the Lord God has promised a life without any sickness. சௌக்கியத்தை வியாதி இல்லாத வாழ்க்கையை கத்தர் ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். Only the Lord only will be able to give a life without death and without any sickness. அதுபோல மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை கத்தர் ஒருவருக்கு தான் கொடுக்க முடியும். In the very same way, the deathless life only the Lord can give to the man. அதுதான் நித்திய ஜீவன் என்று அழைக்கப்படுகிறது. That is called as the eternal life. ஒரு தேவனுடைய பிள்ளை மரித்து போவது அது அவனுக்கு மரணமல்ல, அவன் விதைக்கப்படுகிறான். நித்திய நித்திய காலமாக தேவனோடு பரலோகத்திலே காணப்படுவதுதான் மரணமில்லாத வாழ்க்கை. அதை கத்தருக்கு தான் கொடுக்க முடியும். When a child of God dies, then he will not be dying, but he will be sown in the earth and he will be giving the life, he will be given the eternal life by the Lord God. Only the Lord can give the eternal life for the man. மறுபக்கம் சௌக்கியம், வியாதியே இல்லாத வாழ்க்கை, அதுவும் கத்தருக்கு தான் கொடுக்க முடியும். On the other side, a life without any death, without any sickness, only the Lord can provide it. யாத்திராகமம் 15:26 என்று நினைக்கிறேன், தேவன் அதை வாக்கு பண்ணுகிறார், வியாதி இல்லாத வாழ்க்கை. In Exodus 15 chapter 26 verse, the Lord promises a life without any sickness. யாதிலாத வாழ்க்கையை கத்தர் வாக்கு பண்ணுகிறார். And the Lord promises a life without any diseases. அங்கே நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. Four things have been mentioned there. அந்த நான்கு காரியங்களுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பூரணமாய் கீழ்ப்படியும்போது வியாதி இல்லாத வாழ்க்கையை கத்தர் கொடுக்கிறார். When a child of God completely obeys to all these four things, then the Lord promises a life without any sickness. அதற்கு பேர் தெய்வீக ஆரோக்கியம். It has been named as a divine health. மறுபக்கத்தில் இந்த நான்கு காரியங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் தவறும்போது நமக்கு வியாதி வருகிறது. But on the other side, if we fail to keep any one of the four things, then surely we'll be facing some kind of sickness. அப்படி வியாதி வரும்போது அவர் நம்மை சுகமாக்குகிற ஒரு பரிகாரியாக இருக்கிறார். அதுதான் தெய்வீக சுகம். At the time when we fall sick, then he'll be the healer and it has been named as a divine healing. அந்த ஒரு வசனத்தில் தெய்வீக ஆரோக்கியத்தையும் தெய்வீக சுகத்தையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. In only in this particular verse it has been mentioned about the divine health as well as about the divine healing. யாத்திராகமம் 15:26. Exodus 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. உன் பார்வைக்கல்ல, அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால். அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். அதான் சௌக்கியம். உனக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறேன். பூரண சௌக்கியத்தை கொடுக்கிறேன். I will put none of these diseases upon you and will give you a perfect health and safety. ஒருவேளை இந்த நான்குல ஒன்றில் நம்ம தவறும்போது. And if we fail in one of these four things, நமக்கு வியாதி வரும். So surely we'll be facing some sickness. யாரா இருந்தாலும் வரும். Whosoever it may be. அந்த வியாதி வரும்போது. At the time of the sickness, அப்போது நாம் கர்த்தரை தான் தேட வேண்டும். At that time we must diligently seek the Lord only. அப்போது கர்த்தரை தான் பரிகாரியாய் தேட வேண்டும். At that time also we should seek the Lord only as our healer. உலக பரிகாரிகளை ஆசா ராஜாவை போல தேடி போக கூடாது. Like King Asa, we should not seek the worldly doctors. அப்போது கர்த்தரை தேடும்போது அவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அதுதான் தெய்வீக சுகம் என்று அழைக்கப்படுகிறது. At the time of sickness, if we seek the Lord, then the Lord heals us. It has been named as the divine healing. ஆகவே சாத்தானுக்கு பிசாசுக்கோ மரணமில்லாத வாழ்க்கையை வாக்கு பண்ண ஒருவேளை வாக்கு பண்ணலாம், அதை நிறைவேற்ற இயலாது. So the devil or Satan can promise a life without any death, but it will not be so, it cannot be done. ஆகவே அக்கிரமக்காரனுடைய வருகைக்கு இந்த உலகம் தற்போது ஆயத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் செத்துப்போன மனிதனுடைய அந்த மூளையை பாதுகாத்து வைத்து ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ரோபோக்களிலே மனிதனுடைய மூளையை வைத்து அந்த மனிதனை போல மாற்ற முடியாத ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. Now the present day world is being preparing for the coming of the wicked one. That is shown in the research which has been shown in the pictures, that the people, the researchers or the scientists are keeping the brain and the body of a dead man and they are doing some research over it so that he can be brought to life again. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையில் இந்த உலகம் பயங்கரமான உபத்திரவங்களிலே கடந்து செல்லும். During the coming of the wicked one, the world will go through great tribulation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear child of God, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இப்படி கேட்கிறார். Through the prophet the Lord asks such a question. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்கப்படினார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? If you have become wearied when you are running with the horse, how can you run with the horsemen? சமாதானமுள்ள தேசத்திலே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது
என்ன செய்வாய்? If you seek refuge in the days of peace, then when the Jordan swelleth, what can you do then? இந்தக்கு தேவ ஜனங்களுக்கு மூனு நாள் உபவாச எடுக்க முடியல. Today the children of God are not able to be on fasting for 3 days. ஒரு நாள் உபவாச எடுக்க முடியல. Even for a single day, they are not able to take fast. ஒரு வாரம் உபவாச எடுக்க முடியல. Even for a week, they are not able to take fast. பலருக்கு சரியத்தில் பெலவினங்கள். Many people do have many weaknesses in their body. சிலருக்கு அல்சர் இருக்கிறது. Some people do have the ulcer. சிலருக்கு சுகர்வியாதி இருக்கிறது. Some are suffering with the diabetes. அப்படிப்பட்டவங்க உபவாச எடுக்க முடியாது. Such people cannot take their fasting. கற்பனமணி பாருங்க. Please imagine. அந்திக்கு சொல்லி ஆட்சியில. During the days of Antichrist. ஒரு தேவுன்டிய பிள்ளை கைவிடப்பட்ட, ஒரு சுகர்வியாதியுள்ளவன் கைவிடப்பட்டால். If a diabetic child of God is forsaken. ஒரு அல்சர்வியாதியுள்ளவன் கைவிடப்பட்டால். A child of God with ulcer, if he is forsaken. கைவிடப்பட்ட உடனேயே அவனுக்கு தெரிந்து போகும், நமக்கு ஒரே ஒரு வாய்ப்புதான், அந்திக்கு சுயேத்து நின்று ரத்த சாட்சியா மறிக்கணும். Immediately when he has been forsaken, he will be having only one solution. That solution is well known to him. That is die as a martyr. இன்றைக்கு கூட்டங்களுக்கு ஒழுங்காய் வராதவர்கள், சத்தியத்தின்படி ஒழுங்காய் ஜீவிக்காதவர்கள், பரிசுத்தவங்களுடைய நடத்திப்புக்கு அடங்கி இருக்காதவர்கள் கைவிடப்படும்போது அவங்களுக்கு விளங்கி போகும் ஒரே ஒரு வாய்ப்புதான், 3 வருடம். எப்படியாய் என்ன செய்யணும்? அந்திக்கு சுயேத்து நின்று ரத்த சாட்சியா மறிக்கணும். Today the children of God who are not coming to the church regularly are those who are not coming, those who are not obeying to the voice of the saints of God. So at the end, if they are forsaken, at the end of the 3.5 years of tribulation, there will be only one solution for them, to die as a martyr. ஏனா அப்படி மறித்தால் தான் புதிய வானத்துக்கு போக முடியும், இல்லாவிட்டா என்றென்றைக்கு நித்தினித்தின் நரகம். Only if they die like a martyr, then only they can go to the new heaven. Otherwise forever and ever they will be taking part in the eternal hell. இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு ஒழுங்காக வராதவர்கள், தேவ சமூகத்தை கனமண்ணாதவர்கள், பரிசுத்தவங்களை நடத்திப்புக்கு அடங்காதவர்கள், பரிசுத்தவான்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், இவர்கள் எல்லாருடைய முடிவு என்னவென்று சொன்னால் கைவிடப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நாளில அவங்க என்ன செய்வாங்க? 3 வருஷம் பட்டினி இருக்கணும். Today the people of God, the children of God who do not come to the church regularly are those who do not yield obeying to the voice of the saints of God. So such a people maybe will have to be forsaken. If they are forsaken for 3.5 long years, that they will be going to the hunger only. They cannot take anything during the days of Antichrist. மரணம் எப்போ வரும் தெரியாது. 2 வருஷத்துல சில வேளை மரிக்கலாம். Sometimes we do not know the day of death. Within 2 years they may die. சில வேளை 3 வருஷத்துல மரிக்கலாம். Maybe in 3 years they may die. அப்ப இந்த மரிக்கிற வரைக்கும் 3 நேரமும் புசிக்க ஆகாரம் கிடைக்காது, குடிக்க தண்ணீர் கிடைக்காது, உடுத்த வஸ்திரம் கிடைக்காது, தங்க வீடு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அந்திக்கு சுவ வணங்குறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும், அதுவும் நிறுத்து கொடுக்கப்படும். Till the day of their death, for 2 or 3 years or for 1 year, they cannot have any food or any drinking or any clothing. So they'll be suffering without the clothing and the drinking and the food. And only the people who are worshipping the Antichrist, they'll be given some kind of food, and it also will be given as a ration to them. 8 parotas சாப்பிடுறவங்களுக்கு அன்றைக்கு 6 parota கிடைக்கும். Those who are eating 8 parotas today, they'll be given only 1/2 parota there. அங்க parota கிடைக்குமா எனக்கு தெரியாது. I do not know whether they'll. அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். As an example, I am saying it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதைத்தான் நாம் 3வது குதிரையாக படிக்கிறோம், கருப்பு குதிரை என்று படிக்கிறோம். அதுல அவன் வந்து என்ன செய்யலாம்? கையில தராசோடு புறப்பட்டு வருகிறான். That we see it as a black horse. He'll be, the rider will be coming on a black horse, keeping a balance in his hands. அதை இனி வரக்கூடிய நாளில் தெளிவாக பார்க்கலாம். In the days to come, we will be seeing it in detail. அப்ப இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்து நாட்கள்ல, இன்றைக்கு பரிசுத்தவான்கள் நியமிக்கிறதான அந்த சுத்திகரிப்புல உபவாசம் எடுக்க முடியல நமக்கு. Today when the sanctification meeting is arranged by the saints of God, but today we are not able to be on fast in those days. சிலருடைய சரீர சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம். Some people's physical body may be in such a condition. நம்முடைய நிலவரத்தை நான் சொல்லுகிறேன். I am saying about our state. இது கிருபையின் காலமா இருக்கிறதுனால தேவன் அதை சகித்துக் கொள்கிறதா எழுதப்பட்டிருக்கு. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இலக்கிய பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி ஓட போகிறாய்? அதான் அந்த குதிரை. Being the days of grace, the Lord gives us some grace. If you are running with a footman, if you have become weary, then how can you run with the horseman? That signifies these horses. இன்றைக்கு 3 நாள் உபவாசம் எடுக்க முடியாத உனக்கு 3 வருஷம் புசியாமலும், குடியாமலும், வஸ்திரம் இல்லாமலும், தங்க இடம் இல்லாமலும் எப்படி ஜீவிக்க போகிறாய்? In these days you are not able to be on fast for 3 days or 3.5 days, but during the days of tribulation, during the first 3.5 years of tribulation, how can you be on fast? How can you be without anything to eat and drink? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, so a child of God, இந்த கிருபையின் காலத்திலே தேவன் நமக்கு ஈவாக இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். During the dispensation of grace, the Lord freely gives giving these days as a gift to us. பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படியாயினும் இயேசுவை போல நம்மை மாற்றும்படியாக
கிறிஸ்துவின் பூரணத்தை நமக்குள்ளே உருவாக்க முடியாக போராடி கொண்டிருக்கிறார். And the Holy Spirit saves in our soul so that we can be changed as the Lord Jesus and we can be perfected like Jesus Christ. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவைப் போல மாற்றுகிற விஷயத்தில் அவர் நிர்விசாரமாக இல்லை, அவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் 4:5 சொல்கிறார். James 4:5 he said that the Holy Spirit that he is not careless about us but he is having great godly zeal to change us like Christ himself. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? Do you think that the scripture saith in vain, the spirit that dwelleth in us lusteth to envy? இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த தடை செய்கிறவர், தெசலோனிக்கில் வாசித்த அந்த தடை செய்கிறவர், நமக்குள்ள அக்கிரமத்தின் ரகசியம் கிரிய செய்யாத வண்ணம் தடை செய்து கொண்டிருக்கிறாரா? வைராக்கியமாய் தடை செய்து கொண்டிருக்கிறாரா? Today the Holy Spirit which hinders the spirit of Antichrist not to come in our life, whether he is doing it in a violent way. அக்கிரமத்தின் ரகசியம் என்றால் என்ன? What do we mean by the mystery of iniquity? இனி நாம் அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Now we are going to meditate about the mystery of iniquity. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற அந்திக்கிறிஸ்துவின் ஆவி, the spirit of Antichrist which worketh or which striveth in us so that we should not, you and I should not be taken up in the coming of the Lord Jesus. அது உலக ஜனங்களை பார்க்கலாம். ஏனா உலக ஜனங்கள் எல்லாமே இப்ப அந்திக்கிறிஸ்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. அதனால அது பிரச்சனை இல்ல. அவங்க அந்திக்கிறிஸ்துக்கோ பிசாசுக்கோ உலக ஜனங்கள் விஷயம் இல்ல. இப்ப விஷயம் எல்லாம் தேவ ஜனங்கள், விசேஷமாக பெந்தகோஸ்தே ஜனங்கள். More than the worldly people, because all the worldly people they are in the hands of the Antichrist already, but he is very much particular, very much careful about the children of God, and in that too he is very much particular about the Pentecostal people. பெந்தகோஸ்தே ஜனங்களும் பெந்தகோஸ்தே ஊழியர்களும் எப்படியும் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. Pentecostal people, Pentecostal believers and the servants of God, however, they should not be taken up in the coming of the Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இயேசுவின் ரகசிய வருகையிலே அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. So the mystery of iniquity worketh now itself so that they cannot be taken up in the secret advent of the Lord Jesus. அதை நாம் பார்த்தோம். நேற்று தினத்திலே நான் சொன்னேன், நான்கு விதமான சுபாவங்களை பிரதானமாக அது கொண்டு வருகிறது. Yesterday I have told you that it brings four important characters in them. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்பது ஒரு மதத்தை போல தேவ சபையிலே கிரியை செய்து வந்தது. This mystery of iniquity as a religion, it was working among the children of God or the church of God. மாய வித்தைக்காரனாகிய சீமோனின் மூலமாக, அப்போஸ்தலர் 8:10 நாம் பார்க்கிற மாய வித்தைக்காரனாகிய சீமோனின் மூலமாக இது கிரியை செய்த அவனுக்குள்ள இந்த ஆவி பிரவேசித்து, அந்திக்கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்து அவன் மூலமாக அநேக தேவ ஜனங்கள், அப்போஸ்தல சபையில காணப்படுகிற அநேக தேவ ஜனங்களை வஞ்சித்து வைத்து தேவனுடைய வழியை விட்டு விலக பண்ணிட்டு. During the days of apostle Acts, as we read in Acts of the Apostle 8 chapter, the sorcerer, the Simon, in him the spirit of Antichrist entered in him and through him the spirit worked in the church in those days. பிரதானமாக நாம் பார்க்கும்போது, very importantly when we see, இந்த மாயவித்தைக்காரனாகிய சீமோன், அவன் முதலே அவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்து அவன் வந்து பிரமிக்க ஜனங்களுக்கு பல்வேறு அற்புதங்களை செஞ்சு பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். This sorcerer the Simon, he had another spirit which was within him, and by the spirit he was making some lying wonders to the people, and he made the people to wonder about his doings. அப்போஸ்தலர் 8:9-10 வாசிங்க. Acts of the Apostle 8 chapter 9th and 10th verses. 10th and 11th verses. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். But there was a certain man called Simon, which before time in the same city used sorcery and bewitched the people of Samaria, giving out that himself was some great one, to whom they all gave heed from the least to the greatest, saying, this man is the great power of God.
கத்துரிய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த மாயவித்தைக்காரன் என்ன செய்தான்? So what was the work of the sorcerer here? அவனுக்குள்ள ஏற்கனவே இந்த ஆவி அந்திக்கிசுகின்ற ஆவி இருக்குது. Already he had the spirit of Antichrist in him. அவனுக்குள்ள ஏற்கனவே பிசாசின் ஆவி இருக்குது. Already he had the spirit of the devil in him. அவன் வந்து பல்வேறு காரியங்களை சொல்லி ஜனங்களை பிரமிக்கப் பண்ணிக்கொண்டிருந்தான். And he said many people to the children of God, to the people of God, and he made the people to wonder about him. பத்தாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சொல்லி அனேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருந்தான். In the 10th verse we read that this man is the great power of God in such a way the people out that time they were deceived. சிரியோர் பெரியோர் வாலிபர்கள் எல்லா அவனுக்கு அவன மதித்து அவன கனமண்ணி வந்தாங்க. Even from the least to the greatest, even all the young people, they honored him. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இவன் என்ன செய்தான்? So what did he do? அப்போஸ்தலர்களை கண்டபோது. When he saw the apostles. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய கைகளை வைத்து அனேகர் பரிசுத்தாவி பெறுவதை கண்டபோது. When he saw that the apostles, when they laid their hands upon other people and when they were receiving the Holy Ghost. அப்ப அவன் என்ன செய்தான் சொன்னா, பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களிடத்தில் கொடுத்து பணத்தின் மூலமாக நான் எவன் மேல கை வைக்கிறனோ அவனுக்கு இந்த வரம் கிடைக்க வேண்டும். So the sorcerer, the Simon, that he gave much money to the apostles. So by giving the money, he asked the apostles to so that I, when I lay my hands upon the other people, they also should receive the Holy Ghost. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பணத்தின் மூலமாக வரத்தை சம்பாதிக்க வேண்டும். So through the money, he should earn some gift. இன்றைக்கு அதே ஆவி தேவனுடைய சபையிலும் கிரியை செய்து வருகிறது. Today, the very same spirit worketh in the church also now. பணத்தின் மூலமாக சத்தியத்தை விளங்கி வாங்கலாம், தேவனுடைய ஊழியர்களை விளங்கி வாங்கலாம் என்று அனேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Today many do think that by giving money that they can buy the servants of God and also the ministry. பணத்தை அதிகமாய் கொடுப்பது நிமித்தமாக தேவனுடைய ஊழியர்களை ஒருபோது விளக்கி வாங்க முடியாது. By giving more money you can never buy the servants of God. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அவன் மேல ஒரு நியாயத்தீர்ப்பை அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்தார்கள். So at that time the apostles brought a judgment upon him. அதை நாம் அந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In the same chapter we read about it. அப்ப பின்னாட்கள்ல அவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்து இந்த சத்தியத்துக்குள்ளே அவன் வந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். And the Bible scholar says that in the latter days of his life he heard the mercy of God in him, so he came into the salvation. ஆனா இதற்குள்ள வந்தாலும் தேவ ஜனங்கள், அந்த முதலாம் நூற்றாண்டில் காணப்பட்ட தேவ ஜனங்கள் இயேசுவின் ரகசிய வரிக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டு பின்னாட்கள் இவன் சொன்னா, நான் தான் மேசியா, நான் தான் இயேசு என்று சொல்லக்கூடியவனாய் மாறிப்போனான். இவனுடைய முடிவு காலம். Even though he had come into the church of God after the salvation, but in the latter days of his life, he thought the very purpose of the church of God, they were waiting for the Messiah. So in the last days of his life, he said that he is the Messiah to come. அப்ப இவனுக்குள்ள பிரவேசித்து சபையிலே கலக்கத்தையும் தேவ ஜனங்களுக்குள்ளே கலக்கத்தையும் உண்டு பண்ணி கொண்டிருந்த அந்த ஆவியானது அப்படியே இவன் மூலமாக பல்வேறு தேவ ஜனங்களுக்குள்ளே அது பிரவேசித்தது. So the spirit which had entered into the life of the sorcerer Simon, now it had made many great confusion among the church on that day. Even till this day, that same confusion is continuing now. இவர்கள் ஆதி நூற்றாண்டு சபையிலே தேவ ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். They were as the children of God in the early centuries. ஆனால் இந்த ஆவி, அந்திக்கிசுவின் ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்து நான்கு பிரதானமான சுபாவங்களை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தது. But the spirit of Antichrist entered into the life of the children of God and it brought four important characters in them. முதலாவது கீழ்ப்படியாமை. First of all, the disobedience. நேற்றைய தினத்தில் இந்த கீழ்ப்படியாமையை குறித்து நாம் சுருக்கமாய் பார்த்தோம். Yesterday we have meditated about this disobedient nature in short. ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் வேற எந்த மனிதனையும் கொலை செய்யல, விபச்சார பாவம் பண்ணல, வேற எந்த பெரிய பாவமும் பண்ணல. In the Garden of Eden, the first man Adam, he hath not committed any murder, he hath not committed any adultery, he hath not done any great sin. அவங்களுக்குள்ள காணப்பட்ட ஆதாமுக்குள்ள காணப்பட்ட பாவம், ஏவாளுக்குள்ள காணப்பட்ட பாவம் கீழ்ப்படியாமை. தேவன் கொடுத்த பிரமாணத்துக்கு மீறி ஒரு கீழ்ப்படியாமை காட்டினாங்க. The one and only sin which was committed by Adam and Eve is that they have transgressed the commandments of God and they showed disobedience to the command of God. அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால தான் இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்குள்ளேயும் பாவமும் மரணமும் வந்தது என்று நாம் பார்த்தோம். And yesterday we have seen because of the disobedient nature of the first man, for the one man, today all the people all over the world, the sin and death had entered into the life of the people. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தங்களுடைய ஜீவியத்திலே கீழ்ப்படியாமை வந்துவிடக் கூடாது. அந்திக்கிசுவின் ஆவி நமக்குள்ள பிரவேசித்து எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் கீழ்ப்படியாமையை கொண்டு வரக்கூடாது.
So in each and every child of God, we should be very careful that the spirit of Antichrist should not work in our life or should not enter in our life, and it should not bring the disobedient nature in us. Indha kilpadiyame vanduvittal, enakkulla oruvanukkulla kilpadiyame varumanaal, adu anegara paavigalai maatiyodum. If I am a single person, even though I am disobeying to the word of God, then it will bring many sins among all the people. Adha Roman 5:19 padithom, ore manushanudaiya kilpadiyaminaale anegar paavigal aakkappattadu pola. In Roman 5:19 we read that because of the sin, disobedient nature of the one man, many had turned to be the sinners. Arumiyana devanudaiya pillaye, unnudaiya valkaiyile varakkudiya kilpadiyamai satyathukko parisuthavanudaiya nadathippukko nee kilpadiyamai kaattuvaayanaal, adu anegarai unnai maathramillai, unnudaiya uravinargaludaiya pillaigaludaiya sandhadi anegarai adu paavigalai maatrividugirathu. Dear child of God, if you show disobedience, you may be a single person, but if you show disobedience to the truth of God or to the signs of God, it will bring many problems to the people who are all around surrounding you. Indha andhikisundiya aavi indha simonukulla pravesithathu, indha maayavithikaranukulla pravesithathu aavi eppadi deva janangalukulla visheshamaga kalathiya sabaiyukulla eppadi kiriyasithathu enbadai naan solla virumbugiren. I would like to say that how did the spirit of Antichrist which had entered into the life of the sorcerer Simon, how in the latter days it had entered into the church of Galatians. Idhu ennudaiya thanippatta karuthalla, greka vedavalanargal ondralla, sumar 12-kkum adhigamana greka vedavalanargal idhai kurithu ezhudhirukkarargal. This is not my personal opinion, but more than 12 Greek Bible scholars that they have written very clearly about this. Kalathiyar 1-ஆம் அதிகாரம், Galatians 3rd chapter, 6-7 vasanangal, 6th and 7th verses. Ungalai kristuvin kiruvinaal alaithuvare, ningal ivalavu seekramai vittu veroru suviseshathukku thirumbugirathai patti naan aacharyapadugiren. Veroru suvisesham illaiye, silar ungalai kalagupaduthi kristuvudaiya suviseshathai puratta manadha irukkargalai ellamal verallai. I marvel that you are so soon removed from him that called you into the grace of Christ unto another gospel, which is not another, but there be some that trouble you and would pervert the gospel of Christ. இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து ஆதி நூற்றாண்டு சபையிலே அப்போஸ்தல உபதேசத்தில் காணப்பட்ட கலாத்திய சபை. Here we see about the church of Galatians, which was in the early century and which was in the apostolic church. இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கலாத்திய சபை விசுவாசிகளுக்குள்ளே கிரியை செய்தது. This mystery of iniquity worked among the believers of the church of Galatians. அப்பொழுது முதல் சுபாவம் வந்து கீழ்ப்படியாமை. So the first nature or the character is disobedience. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு அப்போஸ்தலுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டக்கூடியவர்களாய், அப்போஸ்தலுடைய நடத்திப்புக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் மாறி போனார்கள். So they turned to be the people who are opposing to the leading of the holy apostles, and also they were going away from the gospel of Christ. அதை கலாத்தியர் 3:1 படிக்கிறோம். That we read in Galatians 3:1. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. O foolish Galatians, who hath bewitched you that ye should not obey the truth, before whose eyes Jesus Christ hath been evidently set forth crucified among you. இவருடைய அழைப்பு சாதாரண அழைப்பல்ல. Their calling is not at all an ordinary calling. இந்த கலாத்திய சபை விசுவாசிகள் அநேகர் சத்தியத்துக்குள்ள வந்தது எப்படி? How did many church of Galatians had come into the truth of God? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பிரத்யட்சமா கண்கள்ல கண்டுதான் இந்த ஐக்கியத்துக்குள்ள வந்தார்கள். With their own eyes they had seen the Lord Jesus who was hanging on the cross, and by that only they have come into this church. நம்மில் பலருடைய ஆரம்பமும் அப்படி இருக்கலாம். இங்க இருக்கிற நம்மில் பலருடைய ஆரம்பமும் அப்படி இருக்கலாம். Even many people who are seated here, many of our beginning might have been so. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவி அக்கிரமத்தின் ரகசியம் பிரவேசித்த போது, but in their life when the spirit of the iniquity entered into them, இவர்கள் ஜீவன் எப்படி மாறி போனதுன்னு சொன்னா, how the life of them was changed. ஆரம்ப நாட்கள்ல பரிசுத்தவான்களை இவங்க எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா, தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்டார்கள். In the earlier days of a Christian life, they have accepted the saints of God as the angels and also as Christ. மற்ற சபை விசுவாசிகளால் அரோசிக்கப்பட்ட, அருவருக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கூட இந்த சபை விசுவாசிகள் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல குணாசீலம் இருந்தது.
The apostle who was dishonored by other people, who were despised by all other church of other church denominations, but these church of Galatians, they had accepted them as Christ and also as angels. என்ன பரிசுத்த பவுல் தான் இதை இவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Because and Paul also, Paul was giving testimony about them. பரிசுத்த பவுலுடைய சரீரத்தில் ஒரு வியாதி காணப்பட்டதாக வேதவல்லுனர்கள் சொல்கிறார்கள். And the Bible scholars are saying that the apostle Paul that he suffered with a sickness. அவருடைய கண்களில் பிரச்சனை காணப்பட்டது. There was some problem in his eyes. ஒருவிதமான நீர் வடிந்து கொண்டு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். பக்கத்துல யாரும் நெருங்கி போக முடியாது. Some kind of water will be oozing out of his eyes and the water will be having a stinking smell in it. மற்ற சபை விசுவாசிகள் அவரிடத்தில் நெருங்கி போகும்போது அந்த துர்நாற்றத்தை கண்டு அரோசிக்க கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். So by having the bad smell over the from the eyes of Paul, that many people had abominated him. ஆனா கலாத்திய சபை விசுவாசிகளை பொறுத்தவரையிலோ, but about the believers of Galatian church, பவுல் சொல்லுகிறார், St. Paul says, நான் வந்து சரீர பலவீனத்தோடு உங்களிடத்தில் வந்தபோது, when I came with a weakness in my body, வாசிப்போம் கலாத்திய 4:14, Galatians 4:14. அப்படியிருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்தேசுவை போலவும் என ஏற்றுக்கொண்டீர்கள். And my temptation which was in my flesh, he despised not nor rejected, but received me as an angel of God, even as Christ Jesus. அந்த அளவுக்கு அருமையான விசுவாசிகள். In such a way, they were all very precious believers. அடுத்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், பவுலுக்கு கண்கள்ல பிரச்சனைன்னு சொன்னேன், அந்த ஜனங்கள் பணத்தையும் பொருளையும் காணிக்க கொடுக்க ரெடியா இல்ல. நம்ம இன்றைக்கு பணத்தையும் பொருளையும் காணிக்க கொடுக்கிறோம், அரிசியை கொடுக்கிறோம், மீனை கொடுக்கிறோம். ஆனால் அவர்கள் சொந்த கண்களை பிடுங்கி பரிசுத்தவான்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருதயம் உள்ளவர்களா இருந்தார்கள். In the very next verse, we see that now when the saints of God are suffering, we may be able to offer them some money or anything. But when St. Paul was suffering with the sickness in his eyes, they were able to pluck out their own eyes, offer it unto St. Paul. 15 வசனத்தில் படிக்கிறோம். 15th verse, we read so. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். Where is then the blessedness he spake of? For I bear you record that if it had been possible, ye would have plucked out your own eyes and have given them to me. அப்ப பாருங்க, பரிசுத்த பவுலுக்கு ஒரு பரிசுத்தவான்களுக்கு தங்களுடைய சொந்த கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல குணம் இருந்தது. So these people had a very good nature to offer their own eyes, to pluck their own eyes and to offer it unto the saints of God or to St. Paul. நம்மில் பலரும் கூட இயேசுக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பேன், இயேசுக்காக ஜீவனை கொடுப்பேன், இயேசுக்காக மரிப்பேன் என்று சொல்லிதான் இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் கடந்து வந்தோம். Even many among also that we have come into the truth of God, saying that I will die as a martyr for the sake of Christ. நாம் இந்த சத்தியத்துக்கு வந்த அந்த ஆரம்ப நாட்களை திரும்பி பாருங்கள், அந்த இளவயதின் பக்தியை திரும்பி பாருங்கள், வாழ்க்கைப்பட்ட போது நமக்கு இருந்த நேசம் திரும்பி பாருங்கள், இயேசுவுக்காக எந்த அவமானத்தை சகிக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தோம். Turn back to the days in which we were saved and how much more we loved the Lord Jesus and how much more with the young love and the first love that we loved Jesus. ஆனா இந்த அந்திக்கிறிஸ்து ஆவி என்று அழைக்கப்படுகிற அக்கிரமத்தின் ரகசியம் இந்த சபை விசுவாசிகளுக்குள்ளே பிரவேசித்து கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்தவான்களை நேசித்தவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னா, சத்தியத்துக்கு சத்தியத்தை சொன்னபோது Now the mystery of iniquity or the spirit of Antichrist entered into the church of Galatians. In the earlier day they were able to offer their own eyes to the saints of God, but now when the same saints of God were speaking about the truth of God, they thought the saints of God to be as their own enemies. தேவ ஜனங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். I would like to say a secret or a mystery to the church of God. இயேசுவின் ரகசிய வருகிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்ல. The people who will be taken up in the secret advent of the Lord Jesus, they will not be standing before the white throne judgment. அப்ப நம்முடைய நாட்களில் நீங்க இயேசுவின் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஆளாய் இருந்தால், அது விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரங்களா இருந்தாலும், அவங்க வாழ்க்கையில இப்ப கிருபையின் காலத்தில் வரக்கூடிய தோல்விகளுக்கு குற்றங்களுக்கு தேவன் பூமியிலேயே நம்மை நியாயம் தீர்க்கிறார். If you are a child of God, if you may be a servant of God or also a believer, but if you are not able to be, if you will not be standing before the white throne judgment, but if you commit anything wrong in this world, in this dispensation of grace, now itself the Lord God corrected us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. And for the righteous it will be corrected in the world itself. அப்ப நம்முடைய ஜீவியத்திலே நாம் வருகையில போக வேண்டுமானால் நம்முடைய ஜீவியத்திலே போது நமக்கு எத்தனையோ குறைவுகள் வருது, பாவங்கள் வருது, குற்றங்கள் வருகிறது. அப்ப தேவன் இந்த பூமியிலேயே நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும்.
In our life that we too have many shortcomings in our life, many weaknesses are in our life. So the Lord should judge us even while we live in this present world itself. சிலவேளை தேவன் நேரடியாக நியாயந்திருக்கிறார், अनेक சந்தர்ப்பத்தில பரிசுத்தவான்கள் மூலமாக நியாயந்திருக்கிறார். Sometimes very directly the Lord judges us, in many circumstances the Lord judges and corrects us through the saints of God. அப்ப இந்த சிட்சைகளை பரிசுத்தவான்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறான, அந்த சிட்சைகளை அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தேவன் நம்மை புத்திரராக எண்ணி, தன்னுடைய புத்திரர் எண்ணி நடத்துகிறார். ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நின்றால் வேசி பிள்ளைகளாக விட்டுவிடுகிறார். So all the chastisement which were given to us by the children of God, we should accept it as it is, otherwise we will be called as the children of the adulterers. எபிரேயர் 12 அதிகாரத்திலே இதை நாம் படிக்கிறோம். In Hebrews 12 chapter we read about this. 5-6 வசனங்கள். 5th and 6th verses. அன்றியும் என் மகன். 5-8 வரைக்கும் உள்ள வசனம். 5-8. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அப்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. And ye have forgotten the exhortation which speaketh unto you as unto children, My son, despise not thou the chastening of the Lord, nor faint when thou art rebuked of him. For whom the Lord loveth, he chasteneth and scourgeth every son whom he receiveth. If he endure chastening, God dealeth with you as with son. What son is he whom the father chasteneth not? But if ye be without chastisement, whereof all are partakers, then are ye bastards and not sons. சிட்சை என்று சொல்லும்போது பரிசுத்தவானுடைய கையை வெட்டுறதில்ல, காலை வெட்டுறதில்ல, கண்ணை பிடுங்குறதில்ல. When we speak about the chastisement, it is not the saints of God will be cutting down our hands or legs. அந்த சிட்சைங்கிறது அவங்க கொடுக்கிற உபதேசம். The chastisement, it is the doctrine which will be given by them to us. அவங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். And the words which shall proceed out of their mouth. அதைத்தான் வேதத்தில் படிக்கிறோம், போதக சிட்சையே ஜீவ வழி. So that we read as the way of the preachers is the way of life. பரிசுத்தவான்களுடைய போதகம், பரிசுத்தவான்களுடைய உபதேசம் ஒரு சிட்சையா இருக்கிறது. So the doctrine or the chastisement of the saints of God, it is the way. அடுத்து சங்கீதத்திலே படிக்கிறோம், நம்முடைய வேதத்தை கொண்டு சிட்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who is chastised by the word of God. அப்ப இப்படிப்பட்ட சிட்சை கலாத்திய சபைக்கு பரிசுத்த பவுல் மூலமாய் கொடுக்கப்பட்டபோது, So when such a chastisement was given by St. Paul to the church of Galatians, கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்தவான் மேல் அன்பு வைத்த அவர்கள், The people, the church of Galatians who had a great love towards St. Paul, even they were able to pluck away their own eyes. இந்த அந்திக்குசின் ஆவி உள்ளே வந்துவிட்டபடினால், As the spirit of Antichrist entered in their life, இந்த அக்கிரமத்தின் ரகசியம் அவங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தபடினால், As the mystery of iniquity walked in their life, பரிசுத்தவான்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய், கீழ்ப்படியாமை காட்டக்கூடியவர்களாய், பரிசுத்தவான்களை ஒரு சத்துருவை போல பார்க்கக்கூடியவர்களாய், நடத்தக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். They turned to be opposing the saints of God. They turned to oppose the truth of God offered by the saints of God, and they counted the saints of God as their own enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பரிசுத்தவான்களுடைய இந்த சிட்சை யாருக்கு இல்லையோ, தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு ஒருத்தரை சிட்சிக்காவிட்டால், அதை சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவர்கள் வேசி பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். வேசி பிள்ளை என்று சொல்லும்போது எழுத்தின்படியான வேசி அல்ல. வேசி என்பது விழுந்து போன சபை, அந்திக்கு சுடைய ஆட்சியிலே காணப்பட போகிற சபை. அது ஒரு ரகசியம். Here we call the people who do not accept the chastisement of the saints of God. So if they do not accept it, they are called as the bastards. The bastard means it is not the literal bastards, but it is the church, the religion, false religion which will be during the days of tribulation. அந்த வேசியை குறித்து வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 5 வசனத்தில் படிக்கிறோம், அது ஒரு ரகசியம். In the Revelation 17 chapter we read about a harlot and it is a mystery. 3 வசனத்தில் மிருகத்தின் மேல் ஏறி இருந்த ஸ்திரீ, அதுதான் அந்த வேசி. Third chapter, the woman which rode or which was seated upon a beast, that was the harlot. மிருகம் அந்திகிறிஸ்து, and the beast is the antichrist. அந்த வேசி அந்திகிறிஸ்துடைய ஆட்சியிலே காணப்பட போகிற, முழு உலகத்திலும் காணப்பட போகிற விழுந்து போன சபை. The harlot, it is the fallen church which will be ruling all over the world. அப்ப இன்றைக்கு பரிசுத்தவான்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக, அவர்கள் எதுக்காக செஞ்சிக்கிறாங்கன்னா, நம்முடைய பிரயோஜனத்துக்காக செஞ்சிக்கிறார்கள் என்று எபிரேயர்கள் அடுத்த வசனத்தில் படிக்கிறோம். In Hebrews the next verse we read that the saints of God are chastising us only for our profit. 9-10 வசனங்கள் அப்படி படிக்கிறோம். In the 9th and 10th verses we read so. அடுத்து எபிரேயர் 13:17 படிக்கிறோம். In Hebrews 13:17 we read,
உங்களை நடத்தக்கூடியவர்கள் உங்கள் ஆத்துமாக்கள் அந்த எபிரேயர் 13 17 படிங்க அங்க கீழ்ப்படிதலை குறித்து எழுதப்பட்டிருக்கு. In Hebrews 13:17 we read about obedience. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. Obey them that have the rule over you and submit to yourselves, for they watch for your souls as they that must give account, that they may do it with joy and not with grief, for that is unprofitable for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நாம் இங்கே பார்க்கும்போது கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here we see that we must obey and submit ourselves. ஆனா அக்கிரமத்தின் ரகசியம் நமக்குள்ளே கிரியை செய்யுமானால், but if the mystery of iniquity, if it works in our life, கலாத்திய சபைக்குள்ள கிரியை செய்த போது, when it worked in the church of Galatians, கண்களை பிடுங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்தவான் மேல் அன்புவித்த அவங்களே சத்துருவாய் பார்த்து யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். They were able to love the saints of God in such a way that they were able to offer their own eyes to the and offer it unto the saints of God, but now they turned to be their enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே பரிசுத்தவான்கள் நம்மை நடத்துவது நம்முடைய பிரயோஜனத்துக்காக. So the saints of God are leading us only for our profit. இப்ப உலக பிரகாரமாக நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில டீச்சர்ஸ்க்கு மார்க் இருக்கும். அவங்க நினைச்சாங்கன்னா அந்த பிள்ளைகளை ஃபெயில் ஆக்கி விடலாம். In the worldly way also, in the worldly schools and colleges, that they will have some marks with the teachers. If the teachers are willing, then they can put fail marks to them. அதுபோல அப்போஸ்தலர்களுக்கு தேவன் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். In such a way, even for the apostles, the Lord God has given them such powers. அப்போஸ்தல நடத்திப்புள்ள ஒரு பரிசுத்தவான் ஒரு தேவனுடைய பிள்ளையை அல்லது எந்த ஒரு மனிதனையும் மன்னிக்கணும்னு நினைச்சா மன்னிக்கலாம், மன்னிக்க வேண்டாம் நினைச்சா மன்னிக்காம இருக்கலாம். A saint of God who is under the apostles, if he wants to forgive another child of God to forgive, then he can forgive. Otherwise, if he doesn't willing to forgive him, he need not forgive them. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லும்போது, in the gospel of John, the Lord Jesus said, அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். And he gave them such a power. நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களை நானும் மன்னிக்கிறேன். To whomsoever you forgive, I will forgive them. நீங்கள் எவர்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவர்களை நானும் மன்னியாது இருக்கிறேன். To whomsoever you will not forgive, that I will not also forgive them. அப்படி ஒரு அதிகாரம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். There we read such a power was given to them. மற்றொரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Another power was given. அதை மத்தேயுல படிக்கிறோம். In the book of Matthew we read it. நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். Whatever that you bind in the world, it will be bound in the heaven. ஒரு குடும்பத்தை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்தவான்கள் பூமியிலே கட்டினால் பரலோகத்தில் அவர்கள் ஜீவியம் கட்டப்படும். அவர்கள் வாழ்க்கை கட்டப்படும். அதே வேளையில் அவிழ்த்து விட்டால் அங்கே அவிழ்க்கப்படும், கட்டவிழ்க்கப்பட்டு விடும். If they bind the life of a person of a family in the world, then it will be, if they bind it, then surely it will be bound in the heaven. At the very same way, if they loosen it, it will be loosened in heaven also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, in the gospel of John, in the gospel of John we read that verse. அடுத்துபடியாக மத்தேயிலே 18 என்று நினைக்கிறேன், அங்க எழுதப்பட்டிருக்கு பூமியிலே நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். In Matthew 18 chapter, whatever that you shall bind in the world, it will be bound in heaven also. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நாம் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். கலாத்திய சபையாரை போல சத்துருவாக எண்ணி எதிர்க்க கூடாது. So we must obey to the leading of the saints of God, like the Galatians, that we should not count them as enemies. If we count them as enemies, then it is the nation of the Antichrist. மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம். Matthew 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். And I will give unto thee the keys of the kingdom of heaven, and whatsoever thou shalt bind on earth shall be bound in heaven, and whatsoever thou shalt loose on earth shall be loosed in heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதுபோலதான் மன்னிக்கிறதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லியிருக்கிறார். In the very same way, in the gospel of John also he had said it about the nature of forgiveness. கொரிந்து சபையில விபச்சார பாவத்தில் விழுந்து ஒரு மனிதன் இருந்தான். In the church of Corinthians, there was a man who was fallen down into the sin of adultery. அந்த விபச்சார பாவத்தில் விழுந்த மனிதனை முதலாவது பரிசுத்த பவுல் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து தீர்ப்பு செய்கிறார். And the man who had fallen down into the sin of adultery, first of all, the Saint Paul offered him unto the Satan. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது பரிசுத்தவான்கள் சில வேளை தீர்ப்பு செய்வார்கள். When such a things happen in the life of the believer, sometimes the saints of God may give judgment like that. அது எதற்காக?
What is the purpose of it? நீங்கள் அளிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. It is not for you to perish. அங்கே அந்த வசனத்தை நீங்கள் படித்துப் பார்த்தால். There if you read the particular verse. ஏசுவுடைய நாளில, அவருடைய வருகையின் நாள்ல, அவனுடைய ஆவி, அந்த விபச்சாரக்காரனுடைய ஆவி, அவனுக்கு ஒரு ரசிப்பு கிடைப்பதற்காக, அவனுடைய மாம்சத்தின் அளிவுக்காக, நான் அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுத்து தீர்ப்புச்செய்கிறேன் என்று பரிசுத்தவன் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் சொல்லுகிறார். There the apostle was saying that on the day of Christ that his flesh should die and for him to be saved, he is judging him in such a way. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே பரிசுத்தவன்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. In such, during such circumstances, we should not oppose to the saints of God. பரிசுத்தவன்கள் மூன்று மாதமோ, ஆறு மாதமோ ஒரு சிச்சை கொடுக்கும்போது, அந்த சிச்சையை நாம் இப்போது பூமிலே சகித்துவிட்டால், நாம் வருகைக்கு போய்விடலாம், நமக்கு வெள்ளை சிங்காசன நியாயத்திற்குள் நிக்கவேண்டிய அவசியம் இல்ல. The saints of God are offering a chastisement or punishment for 3 or 6 months. If we are able to bear it, then we can be caught up in the coming of the Lord Jesus and we need not stand before the white throne judgment. ஒருவேளை பரிசுத்தவன்களிடத்தில் நாம் எதிர்த்து நின்றால். But if we oppose the saints of God. கேள்வி கேட்டால். And if we ask them questions. அந்த அந்திக்கிசுண்டிய ஆவி யுத்தமண்ணக்குடிய ஆவி, பரிசுத்தவன்களோடு யுத்தமண்ணக்குடிய ஆவி, என்ன அவங்கதான் திருப்பி அடிக்கமண்டாங்களே. The spirit of the Antichrist, it is the spirit which will make war with the saints of God because the saints of God will not bite others. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒன்று கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது. First Corinthians 5th chapter. அங்கே அந்த விபச்சாரக் பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் வசனம். Fifth verse. அப்படிப்பட்ட. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கத்தராகிய ஏசு கிருஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டனுடைய ஆவி கத்தராகிய ஏசு கிருஸ்துவின் நாளிலே ரசிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகிய ஏசு கிருஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்புச்செய்கிறேன். In the name of our Lord Jesus Christ, when ye are gathered together, and my spirit with the power of our Lord Jesus Christ to deliver such an one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus. அப்ப சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்புச்செய்கிறேன். So there he said that I am judging him to be delivered unto the Satan. ஒரு விசுவாசியைப் பார்த்து பரிசுத்தவன்களுக்கு ஒரு சிச்சையைக் கொடுத்தால், இப்படி தீர்ப்புச்செய்தால், அல்லது சபையில போதுல இப்படி அறிவித்தால், அவர்கள் நிச்சயமாக பரிசுத்தவன்களுக்கு யுத்தமண்ண வருவார்கள். So really, if the believer is offered such a judgment or chastisement by the saints of God in the church, surely they will be coming to oppose the saints of God. ஆனா பரிசுத்தவன்கள் தீமை செய்யவில்லை. But the saints of God are not doing anything evil to you. அந்த பாவிக்கும் கூட ஏசுவுடைய நாள் ஒரு ரசிப்பு கிடைக்கட்டும். Even that sinner also might have a salvation on the day of his coming. அவனுடைய மாம்சம் அழிந்தா பரவாயில்லை. It is not a great matter if the flesh is destroyed. ஏதாவது ஒரு பெரிய வியாதி வரட்டும். Maybe he may have a great sickness in him. சரீரத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கட்டும். Maybe he may be going through some kinds of troubles in his body. ஆனா பரலோகத்தில் ஏதாவது ஒரு இடம் கிடைக்கட்டும். But in heaven let him have a place. அந்த நல்ல எண்ணத்தில் அவர்கள் நடத்துகிறார்கள். So with a good thinking they are leading them in such a way. அந்த குறிக்கப்பட்ட மனிதனை குறித்து 2 கொரிந்தியருக்கு வரும்போது பரிசுத்தபவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் நான் அவனை மன்னித்து இருக்கிறேன் சொல்றார். In the second Corinthians about the same particular person, and Paul said that in the presence of God that I have forgiven him. இதைத்தான் யோவான்ல இயேசு சொல்கிறார், நீங்கள் எவர்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களை நானும் மன்னிக்கிறேன். So the Lord Jesus said it in the Gospel of John that to whomsoever you forgive, I will forgive it. எவர்களை மன்னியாது இருக்கிறீர்களோ, to whomsoever that you do not forgive, அவர்களை நானும் மன்னிக்கிறதில்லை. I will not forgive them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிறார். So God has given such a powers to the saints of God. பரிசுத்தவான்கள் உங்களுக்கு தீமை செய்கிறதில்லை. Saints of God will never do any evil to you. கெடுதல் செய்கிறதில்லை. They will not do anything harmful to you. நான் அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். I am speaking about the mystery of iniquity. நம்மில் பலருடைய ஆரம்பம் மிகவும் விசேஷமாய் காணப்பட்டது. And many of our beginnings were very precious in the day, beginning days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? But today, what is our present state? அதான் கலாத்திய சபையுடைய ஆரம்பம் நன்றாக இருந்தது. So in the way Galatian church beginning was very good. இந்த கீழ்ப்படியாமை என்கிற ஆவி வந்த பிற்பாடு. After they had encountered with the spirit of disobedience. கலாத்தியர் 3:3 கேட்கிறார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணிய நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ. In Galatians 3:3 and Paul asks, you have begun in spirit, are you going to end up in flesh? நீங்கள் இத்தனை புத்தியீனரா? Are you so foolish? இத்தனை பாடுகளை வீணாய் பட்டீர்களோ? Have you suffered so many things in vain? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடையாளத்திலே அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. In the same chapter he says that you have run very well. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் same chapter அடுத்த chapter நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே என்று சொல்லுகிறார்.
And he said that you have run well. இப்படி அந்த சபையாருக்குள்ளே இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியசெய்தபோது கில்படியாமியைக் கொண்டுவந்து சத்தியத்துக்கு கில்படியாமை காட்டவைத்தது. So when the mystery of iniquity entered into the church, it brought the disobedience in them and so it made them to disobey to the truth of God. யோவான் வசனம் எடுத்தீங்களா? இருவதாம் அதிகாரம் இருவத்திமூன்றாம் வசனம். யோவான் இருவது இருவத்திமூன்று. John 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். Whosoever sins he remits, they are remitted unto them, and whosoever sins he retains, they are retained. அதைத்தான் மத்தேயு 18ல படிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உங்கட்ட கொடுக்கிறேன். Matthew 18 chapter we see that I have given you the keys of heaven to you. கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பூலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது எதுவோது பரலோகத்திலே கட்டப்பட்டுருக்கோ. Whatsoever you shall bind upon the earth, it will be bound in heaven. பூலோகத்திலே கட்டவில்ப்பது எதுவோது பரலோகத்திலே கட்டவில்க்கப்படும். Whatsoever you let loose in the world, it will be let loose in heaven also. ஆகவே தேவஜனங்களே நாம் விளங்கிக்கொள்வோமாக. So O children of God, let us understand. நம்முடைய ஜீவியத்திலே வருகிற சிறிதும் பெரிதுமான குற்றங்களுக்கு, பாவங்களுக்கு, தோல்விகளுக்கு இந்த பூமியிலே தேவன் நம்மை நியாயந்திருக்கட்டும். For all the small and great sin, for all the small and great weaknesses, let the Lord God judge us while we live in the present world itself. அது தேவன் சிலவெல்லாம் பரிசுத்தவங்களை நியாயத்திரு பரிசுத்தவங்களை நடத்திப்புக்கு கில்படியாவிட்டா ஏத்து நின்றால் அடுத்து தேவன் நேரடியா நியாயந்திருப்பார். அதான் சில விபத்துகள் நடக்குது. If we do not obey to the truth of the leading of the saints of God, sometimes the Lord God may directly judge us. Sometimes we will have to face some accidents. நான் ஊழியத்துக்கு வந்த ஒரு பாடி இந்த சொந்த ஜீவியத்திலே மூன்று பெரிய விபத்துகளை அப்படி சந்தித்திருக்கிறேன். நடத்திப்பு நிமித்தமாக. After I have come into the ministry, in my own personal life of ministry, I have faced such three kinds of accidents because of this. முதல் விபத்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வருகிற வேல ஒரு கார் ஆக்சிடென்ட். சென்ட்ரல் பாஸ்டரோட போயிட்டு வரும்போது. First accident after the pastor's meeting was over, I have met with a car accident. அந்த கார்ல பிரயாணம் பண்ண ஆறு பேர்ல ஒரே ஒரு ஆள் எனக்கு மாத்திரம் தான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கண்ணாடி துண்டு பாய்ந்தது. And among all the six passengers who were traveling in the car, only for me, to me only, that I was suffering with the wounds by the glass all over my body. அதற்கான சம்பவத்தை நான் இப்ப விளக்கி சொன்னா உங்களில் பலருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். ஆனா அதை வந்து பொதுல இப்ப சொல்ல முடியாது. But if I say the reason or the explanation for all these things, it will be very profitable unto you, but I cannot say it in public. ஒரே வார்த்தையை சொல்லணும்னா நடத்துறவங்களுக்கு ஐடியா கொடுத்தேன். In a single word, I can say, I gave some ideas to the leaders. என்னை நடத்தக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். And to the leaders who were leading me at that time, I gave them some ideas. என்ன இந்த விபத்து எனக்கு ஏன் சம்பவித்தது, இந்த காயம் எனக்கு ஏன் வந்தது என்பதை கர்த்தர் என்னிடத்தில் பேசினார். Because the Lord showed me, or the Lord spoke to me about the reason for which I have faced this accident. இரண்டாவது விபத்து ஒரு ஸ்கூட்டர்ல உண்டான விபத்து. அதை நான் கடந்த முறை ரோட்ஸ் கால்ல நான் சொல்லியிருக்கிறேன். Second accident that I have faced when I was riding upon my scooter, that I narrated it during the last year. நடத்திப்புக்கு முறுமுறுத்தது, எதிர்த்தது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில வந்து என்னுடைய கைகளை கால்களை ஆண்டவர் உடைத்தார். Murmuring against the saints of God or murmuring against the leadership of the Lord God. So these things had happened in my life. So God had broken my hands and legs. ஆகவே நான் வந்து ஒரு பெரிய பரிசுத்தவான்கிற எண்ணத்துல பேசல. இந்த இடத்துல நின்னு பேசுறேன் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. So I am not speaking with you as a great saint of God, but I don't have any worthiness to speak in this place. ஆனால் பல காரியங்களை ஆண்டவர் நடத்திப்பு என்றால் என்ன, பரிசுத்தவனுடைய நடத்திப்பு என்ன என்பதை கற்றுக் கொடுத்தார். பல சம்பவங்கள் மூலமாக பிராக்டிக்கலா கற்றுக் கொடுத்தும் கூட. ஆனா இன்றைக்கு எனக்கு புத்தி வந்ததா என்று கேட்ட புத்தி வரல, உணர்வு வந்ததா என்று கேட்ட இன்னும் உணர்வு வரல. இன்னும் உள்ள அந்த மிருகம் கிரியை செய்து கொண்டிருக்கு. ஏன்னா அந்த மிருகத்தின் ரகசியம், அந்த அக்கிரமத்தின் ரகசியம் எனக்குள்ள இருக்க காண்கிறேன். Even though the Lord taught me through many accidents and many instances, many happening, that what is the nature of myself, but still I see that I am not able to obey completely, and I see the spirit of the mystery of iniquity which is working in me. ஆகவே அதுடைய முதல் சுபாவம் அக்கிரமத்தின் ரகசியம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அது யாரா இருந்தாலும், இப்ப நான் ஒரு ஊழியன், எனக்குள்ள அந்த வல்லமை வந்திருக்கிறத என்னுடைய அனுபவ ரீதியாக நான் உணர்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் அறிக்கிடுகிறேன்.
So the first spirit, the mystery of iniquity, when it enters into the life of a person of God or myself itself, that I can accept and I can confirm that the spirit of the iniquity, mystery of iniquity hath come and worked in me also. கீழ்ப்படியாமை எப்போது வருகிறது? அந்திக்கிஸின் சுவாவமாகிய எதிர்த்து நிற்கிற சுவாவம் எப்போது வருகிறது என்பதைத்தான் கலாத்திய சபையிலிருந்து நம் கற்றுக்கொண்டோம். From the church of Galatians, we read that how the nature of disobedience had come in the life of the Christians. அப்ப அந்த அக்கிரமத்தின் ரகசியத்தின் இரண்டாவது சுவாவம் ஒழுங்கற்று நடப்பது என்று நான் சொன்னேன். ஒழுங்கற்று நடப்பது. Second character of the mystery of iniquity is walking in a disorderly life. அந்த ஒழுங்கற்று நடக்கிற ஜீவியத்தை தெசலோனிக்க சபையில இந்த ஆவி கொண்டு வந்தது. And this particular spirit had brought the disobedient, disorderly life into the church of Thessalonians. பிலிப்பிய சபையிலே காணப்பட்ட அருமையான விசேஷமான ஜனங்களுக்குள்ள இந்த ஆவி அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்தது. அந்திக்கிஸின் ஆவி பிரவேசித்து அவங்களை ஒழுங்கற்று நடக்கிறவங்களா மாற்றிவிட்டது. The mystery of iniquity or the spirit of the Antichrist had entered into the church of Philippians and the people who were walking very orderly way, but it turned them to walk in the disorderly way. இரண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும்போது. Second Thessalonians, third chapter, sixth verse. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். Now we command you, brethren, in the name of the Lord Jesus Christ, that ye withdraw yourselves from every brother that walketh disorderly, and not after the tradition which he received of us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், So the people who do walk disorderly. பரிசுத்தவான்கள் சில முறமைகளை வைத்திருக்கிறார்கள். And the saints of God hath ordained some laws or the statutes to follow. தேவனுடைய சபையிலே நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்களும் கூட கூட்ட ஒழுங்குகள் என்று நாம் பார்க்கிறோம். கூட்ட ஒழுங்குகள் என்று சில ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. In the church of God also, some forefathers of our church, that they ordained some disciplinary matters for the church of God to assemble. அடுத்து வந்து சபையிலே பல்வேறு விதமான ஒழுங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. In the church of God, there are many other rules and rules also to be followed. அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டில வந்து உன் சொந்த வீட்டில நடந்தது போல நடக்காத, தேவனுடைய வீட்டில நடக்க வேண்டிய ஒரு வகை இருக்குது, அதை முதல்ல நீ அறியணும். So that's why Saint Paul wrote to Timothy saying that in the church of God that you should not walk according to your own way as you walk in your own house, but you must know the way in which that you ought to walk in the church of God. இப்ப பிலிப்பிய சபையிலே காணப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ள இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து அல்லது அந்திக்கிஸின் ஆவி கிரியை செய்து அவர்களை எப்படி ஒழுங்கற்றவர்களாய் மாற்றினது என்பதை நாம் பார்க்க போகிறோம். The mystery of iniquity or the spirit of antichrist which worked in the church of the Ephesians and how they walked disorderly, that we are going to deal it now. நான் மிகுந்த மனதாழ்மையோடு சொல்லுகிறேன், கலாத்திய சபையுடைய சுபாவம் நமக்குள்ள காணப்படுகிறதா, இப்ப இல்ல பிலிப்பிய சபையில காணப்படுகிற விசுவாசிகளுடைய சுபாவம் நமக்குள்ள காணப்படுகிறதா என்பதை ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டே வாங்க. நம்முடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. With a great humility and the humbleness of mind, I am asking each and every one of you that you should compare the nature, whether we do have the nature of the Galatians or whether we do have the nature of the Philippian church in us or not. பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது, Philippians third chapter, அங்கே காணப்பட்ட தேவ ஜனங்கள் அவங்க அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் தான் இருந்தாங்க, அப்போஸ்தல சபையில தான் இருந்தாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்த வேளையில், they were in the church of God or they were in the church of the apostles, but when the mystery of iniquity worked in their life too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to the holy name of the Lord. இப்ப அப்போ பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை முதல்ல படிங்க. First of all, let us read Philippians 3rd chapter 16th verse. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. Nevertheless, whereto we have already attained, let us walk by the same rule, let us mind the same thing. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொருத்தருடைய ஜீவியம் ஒவ்வொரு நிலவரத்துல தேறி இருக்கும். In our spiritual life, that each and every person would have come to a particular state according to their own ways. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே விசுவாசிகளா இருந்தாலும் தகப்பனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு நிலவரத்தில் தேறி இருக்கும், அந்த தாயுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு நிலவரத்தில் தேறி இருக்கும், பிள்ளைகளுடைய நிலவரம் ஒரு நிலவரத்தில் தேறி இருக்கும். Even though all may be of the members of one same family, but the life of spiritual life of the father or the son or the wife might have been very different and it might have been perfected in some or the other way. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்ன பின்ன நீங்க ஒரு நிலவரத்தில் தேறி இருக்கலாம். Maybe in your spiritual life and spiritual life also that you might have gone forward or backward. ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? But what does he say here? நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ.
That we have already attained. நீங்க எது வரைக்கும் தேறி இருக்கிறீங்களோ. Until the day, till what we have attained. புதானமா விளங்கிக்கொள்ளுங்க, புதிய எருசலேமுக்கு போக வேண்டுமானால். For example, if you want to go to New Jerusalem. அந்த நகரம் சதுரமா இருந்தது என்று யோவான் தரிசனத்தில் காண்கிறார். And John in his vision, he saw that the city was in square and shape. அது எதை காட்டுதுனா, இந்த பூமியில ஒவ்வொரு விஸ்வாசியும், ஒவ்வொரு ஊழியரும் நான்கு விதமான பூரணங்களை அடைய வேண்டும். That signifies that each and every servant of God and the believer, that they must attain four kinds of perfection in their life. விஸ்வாசத்தின் பூரணம். And the perfection in faith. தேவ அன்பின் பூரணம். Perfection in the love of God. தேவ சித்தத்தின் பூரணம். Perfection in doing the will of God. பரிசுத்தத்தின் பூரணம். Perfection in holiness. இந்த நான்கு பூரணத்தை அடைஞ்சாதான் புதிய எருசலேமில் பிரவேசிக்க முடியும். Only if you are able to attain these four kinds of perfection, then only we can enter into the New Jerusalem. இந்த நான்கு பூரணங்களை குறித்து அங்கங்கு வசனங்கள் இருக்கிறது. And there are many verses of God in the Bible concerned with these four kinds of perfection. ரெண்டு கொரிந்தியர் ஏழு ஒன்னுல பரிசுத்தத்தின் பூரணத்தை குறித்து படிக்கிறோம். Second Corinthians 7 chapter 1 verse we read about the perfection in holiness. அந்த பூரணத்தை அடையணும்னா உங்களுக்கு அடிப்படை தேவ தேவ பயம். And to attain that perfection, the basic need is the fear of God. தேவ பயம் இல்லாவிட்டால் நீங்க ஒருபோது பரிசுத்தமாவும் ஜீவிக்க முடியாது, பரிசுத்தத்தின் பூரணத்தை அடைய முடியாது. Without the fear of God, you can never, will never be able to lead a holy life and you will not be able to attain the perfection in holiness. அடுத்து விஸ்வாசத்தின் பூரணத்தை குறித்து யாக்கோபிலே படிக்கிறோம். In the book of James, we read about the perfection in faith. தேவ சித்தத்தின் பூரணத்தை குறித்து ரோமர் 12:2 எழுதப்பட்டிருக்கிறது. In Romans 12 chapter 2 verse, it is written about the will, perfection in the will of God. அன்பின் பூரணத்தை குறித்து ஒன்று யோவான்ல நாம் படிக்கிறோம். Perfection in love that we read it in first John in the book of first John. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒன்று யோவான் 4 அதிகாரத்திலே அன்பின் பூரணத்தை பற்றி நாம் படிக்கிறோம். First John 4 chapter we read about the perfection of love. ஒன்று யோவான் 4:12. First John 4 chapter the 12th verse. ரோமர் 7:1 பரிசுத்தத்தின் பூரணம். Romans 7:1 speaks about the perfection in holiness. அடுத்து யாக்கோபு 2 விசுவாசத்தின் பூரணத்தை குறித்து படிக்கிறோம். 22 James 2 chapter 22nd verse we read about the perfection in faith. இந்த பூரணத்தை எல்லாம் அடைந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். Only if புதிய எருசலேமாய் சியோனாய் மாற முடியும். Only if you are able to attain these four kinds of perfection, then only we can be changed as like New Jerusalem and Zion. இதைத்தான் எசேக்கியேல்ல சிங்கமுகம், மனுஷமுகம், எருதுமுகம், கழுகுமுகம் என்று படிக்கிறோம். That we read it in a book of Ezekiel at the face of an eagle or the lion and the bear. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு பூரணம் காணப்பட்டது. Old Testament saints of God had attained only one kind of perfection. அவர்கள் புதிய வானத்துக்கு போகிறார்கள். They are going to new heaven. புதிய எருசலேம் சியோன் போக வேண்டுமானால் முக்கியமாக நான்கு பூரணங்கள். But if you want to go to New Jerusalem or Zion, four kinds of perfection are necessary. இயேசுவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட நான்கு பூரணங்களை நான்கு சுவிசேஷங்கள் பேசுகிறது. And the four kinds of perfection which we see in the life of Jesus, it's where the four gospels speaks about it. சிங்கமுகம் விசுவாசத்தின் பூரணத்தை காட்டுகிறது. The face of lion signifies the perfection in faith. மனுஷமுகம் அன்பின் பூரணத்தை காட்டுகிறது. Face of a man signifies the perfection in love. எருதுமுகம் தேவசித்தத்தின் பூரணத்தை காட்டுகிறது. And the face of a ox shows the perfection in doing the will of God. கழுகுமுகம் face of an eagle பரிசுத்தத்தின் பூரணத்தை காட்டுகிறது. It shows the perfection in holiness. இப்போ நம்ம எது வரைக்கும் தேறி இருக்கோம் யோசித்து பாருங்க. Now you please think about this, how far we have attained or how far we have attained the perfection. எனக்கு 2 முன்னாடி ஒரு போன் வந்தது. About 2 back I received a phone call. நாகர்கோயில் இருந்து ஒருத்தவங்க போன் பண்ணிருந்தாங்க. From Nagarkoil one person had phoned me up. இப்போ SSLC எக்ஸாம் நடந்தது. Now recently SSLC exam were conducted. அந்த குறிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்த மார்க் 493. 7 மார்க் தான் குறைவு, 500க்கு 7 மார்க் தான் குறைவு. And the particular child of God, she got about 493 marks, which was only less than the 500 marks. அந்த பிள்ளை தேம்பி 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 அழுது, அது அழுது, அவங்க அம்மா அழுது, எல்லாம் போன் பண்ணாங்க. But the girl was crying more and more, and the girl also cried, and the mother called me. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு எதிர்பார்த்தோம். We thought that she'll be coming as a state first girl. 493 மார்க் கத்துறது, 7 மார்க் தான் குறைவு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு பெந்தோஸ்து பிள்ளைகளுக்கு பலன் இல்ல. But the today Pentecostal children, that they do not have the mind to accept, only 7 marks are less than the 500 marks. அப்ப உலக பிரகாரமான காரியத்துல மார்க் கிடைச்சா குடும்பமே துக்கப்படுது, மரணம் விடாட்டம் ஆயிருது. So if the children are not able to have receive good marks in their examination, all of the family, they are going in a deep sorrow as if something had happened in their family. சரி, விசுவாசத்தின் பூரணத்தில் எத்தனை மார்க்னு கேட்டா முட்டை.
So in the perfection of faith, what is the mark that you have obtained? Only the zero mark. Appavukku mutta, ammaavukku mutta, paattikku mutta, veetlulla ellarukku mutta, ellarukku mottama mutta. Mother, father, grandmother and everyone in every member in the family, they'll be receiving only zero marks in the perfection of faith. Appadana andhapillaita naan solikuduthen. Then I taught the child. Nee Yesuudiya pillaiyaa irukka virumbukaraya, illa attayin pillaiyaa irukka virumbukaraya? Thaa enkara irandu kumarathi attaykundu. So do you want to be a child of Jesus or do you want to be as a daughter of the leech? Nee vandu school padipula vandu 493 mark eduthu nalakariyana, periya sandosanna. It's a very happy, good news that you got about 493 marks in your school examination. Anal deva bhaktila unakku muttayayaach. But in the matter of fear of God, you got only zero marks. Yappodhi mark koranjusini aludhuyo. At the time when you have started to cry for your lesser marks. Un deva bhakti muttai. So the fear of God is zero. Enna deva bhakti na enna, 1st Timothy 6:6 la padikiro, podumengra manadhu deva bhakti, adham podumengra manadhalini kudiya, deva bhaktiya migundhaadayam. In 1st Timothy 6 chapter 6 verse, we read that contentment with a great gain, contentment with is a great gain, that is the fear of God. Thaa enkara irandu kumarathi attaykundu, dirthi adayada 3, podumendru sollada 4. That is the end of which will say that it is not enough for me, it will be four things will be saying like that, and the two daughters for the leech which will say always give and give. Avayavana. What is it? Mudalavadu badala. First of all, the hell. Adu podune sollada. It will never say it is enough to me. Anal devan appidiyala. But God is not so. Paranga mudalavadu nootranlundu paranga. Even from the first century itself. Indha nootrandu varikyo. Till this century. Makkal thukka eduthu kanakkuputtu paranga. See the population of the world. Indhaki mulu ulakathle 700 koti kadigamarkaranga. Today all over the world, more than 700 crores of people are there. Kanadhanakkala paranga. In the last days. Mudalavadu nootrandu kanakkuputtu paranga. From the first century itself, we can make an account. Ini aandar varavariki makkal thukka perikittairukko. Till the coming of the Lord Jesus, the population will increase. Oru sandhadi pogu, inoru sandhadi varo. One generation will go, another generation will come. Anal Seon enra veru 144,000. But Zion, for Zion, it is a number is fixed, it is 144,000. Podum. It is enough. Oru koti vandam. Not one crore. Rendu koti vandam. Not two crores. Anju koti vandam. Not five crores. Illa thuthulla ellarun Zionukku vanganallan. Not all the people of Tuticorin should come to Zion. 144,000. It is only 144,000. Adu bole Yerusalemukka padithaan. In the very same way for Jerusalem also. Adukku oru alavu kodukappadukkara. A measurement was given. Velipaduthin visesham, 21st chapter, Yerusalemin alavai thoodan alandhadaaga nam parkaro. In Revelation 21st chapter, an angel hath measured the city of Jerusalem. Ipindha kaalukku vandhu, indha maidanathukku vandhu oru neela oru agala irukku, idhal vandhu kurikappattu alavu okkaramudiyo, oru 10,000,000 pera kondu vandhu okkaraakamudiyaa. Now this ground can accommodate only a limited number of people, not 10,000,000 people cannot be seated in this ground. Agave arumiyanaavargale. So beloved people. Namakka aavikuriyas sindha vendam. We must have the spiritual thinking. Oray sindhya irupamaga, enrue inge solukkara. Let us be of one mind. Eduvarayilum theriyirukromo. How far we are attained. Viswasaathle theriyirukringala. Have you been perfected in the faith? Parshutthathle theriyikondurukringala. Have you been perfected in holiness? Adadu puranadayano. Till you must attain the perfection. Adha Ebrayer 6:6, puranaragumbadi kadandu bovomaga. In Hebrews 6 chapter, let us pass on unto perfection. Ovvaru naalum, ungalde pillagalodu, kudumbathodu, adu M.Tech la vandu first mark vandhangala, state first vandhangala, adallan janadivadi palakkan nadachicha, idallan visayala, idallan vachittu paralathukku vamudiyadu. Keeping all the president's medal for your education, for anything that you cannot go to heaven. Nee enna seena, pillagal devande bhaktil valakala, satthiyathil, en pillagal satthiyathil nadakkararugal endru, naan keelipadukkara sandosathilo, adigamana sandosam enakkila, apostolun solrara. Oru apostolunukku gold panel kadikira sandosamla. Apostle had saying that it is very, I am very glad to hear that my children are walking in the truth of God. Kathodiya parshutha naamathukku undaagattam. Glory be to the holy name of the Lord. Avan Philippians solukkara, oray olungai endru padikiro. In Philippians we see that the same, according to the same rule. Oray olungai nandhundukundu. Walking in the same rule. Oray sindhya irukkunna deva janangal. And the children of God should be of one mind. Indha ulaga valkanakku tharkaaliyamanaadu. This worldly life is a temporal one. Ennudi
கர்த்தருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. My dwelling place is in heaven. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். From there the Lord Jesus to come that I am expecting his return. அவர் வரும்போது நானும் என்னுடைய பிள்ளைகளும் முழு குடும்பமாய் போக வேண்டும். When he comes I and my children all of the family that we should be caught up. என்ன இயேசுவின் ரகசிய வருகையில ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிகளா இருந்தாலும் எல்லாரும் பறந்து போறது அரிது. Because due to the secret advent of the Lord Jesus even though all the family members may be of one Christian family but all will not be caught up in the coming of the Lord Jesus. என்ன லூக்கா 17:34ல இயேசு சொல்லியிருக்கிறார். In Luke 17:34 the Lord Jesus said. படுக்கையில படுத்துகிற இருவரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றொருவன் கைவிடப்படுவான். Two will be lying on the bed one will be taken up another will be forsaken. ஒரு படுக்கையில யார் படுத்திருப்பார்கள்? Who will be lying on the same bed? ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். Only belonging to one family. இரண்டு சகோதரர்கள். Two brothers. அல்லது இரண்டு சகோதரிகள். Two sisters. ஒரு தாயும் மகளும். Or mother and daughter. ஒரு தாத்தாவும் பேரப்பிள்ளையும். Or maybe the grandson and the grandfather. அல்லது ஒரு கணவனும் மனைவியும். Or maybe the husband or wife. ஒரு படுக்கையில ஒரு குடும்பத்தார் தான் படுத்திருப்பார்கள். In a same bed only the people belonging to one particular family will be lying. அவங்கள ஒருவர் கைவிடப்படுவார் என்று இயேசு சொல்லுகிறார். And one among them will be left behind the Lord Jesus. பயங்கரமாக இருக்கும். It will be very terrible. ஆகவே குடும்பமாக ஒரே சிந்தையாய் மாற வேண்டும். So as a whole family we all should have we should have the same mind. ஒரே ஒழுங்குல நடந்து கொள்ள வேண்டும். We should walk our same rule. கொஞ்ச காலம் நானும் என்னுடைய பிள்ளைகளும் உலகத்தில் இருக்க போகிறோம். Only for a few days that I and my children are going to live in the world. இயேசு வர்ற வரைக்கும் புசிக்கவும் குடிக்கவும் உடுத்தவும் சில காரியங்கள் எங்களுக்கு தேவை. Till the Lord Jesus comes we need some of the things to eat and drink and clothe. அதைத்தான் 1 தீமோத்தேயு 6:8 படிக்கிறோம். உண்ணவும் உடுக்கவும் உண்டாய் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோ. So 1 Timothy 6 chapter 8 verse if you have enough to drink and eat let us be content with that. 1 Timothy 6:8 1 Timothy 6 chapter the 8th verse. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோ. 7 வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். For we brought nothing into this world and it is certain we can carry nothing out and having food and raiment let us be there with content. முழு உலகத்தையும் அலெக்சாண்டர் சம்பாதித்தான். And Alexander had earned the whole world. கிட்டத்தட்ட 33வது வயதில. In his 33 years. ஆனா அவன் மரிக்கும் போது தன்னுடைய சேனாதிபதிகளை பார்த்து சொன்னான். But at the time of his death he said that to the captains of his army என்னை அடக்கம் பண்ணும்போது என்னுடைய பெட்டியை வந்து என் பெட்டியில என்னை படுக்க வச்சு ரெண்டு கரங்களையும் பெட்டிக்கு வெளியே வச்சு அடக்கம் பண்ணுங்கன்னு சொன்னான். அந்த சரித்திரத்தை படித்து பாருங்க. And see read his history of the Alexander at the time of his death he said to the captains that you stretch out my hands outside of my coffin box. அவர் அர்த்தம் என்ன? 33 வயசுல முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தேன் ஆனா போகும்போது நான் வெறுங்கையோட தான் போறேன் ஒன்னும் கொண்டு போகல. What's the meaning of it? In 33 years that I brought all of the world in my control but when I am going back I am not able to take anything. அதான் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றும் கொண்டு போக போறது இல்ல. So we brought nothing into the world and it is certain we can carry nothing. அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லிவிட்டார். Even before the birth of Alexander the Lord God had said it. அவன் முழு உலகத்தை சம்பாதித்தாலும் even though he earned the whole world அவன் சம்பாதித்த ஆஸ்திகள் அவனுடைய குடும்பத்தார் அவனுடைய பிள்ளைகள் சந்ததியார் அனுபவிக்க மாட்டார்கள். And all the wealth which he might have earned his generation or his family members will not be able to experience it. அலெக்சாண்டர் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லிவிட்டார். தானியேல் 11:4 அதை நாம் படிக்கிறோம். In Daniel 11 chapter 4th verse the Lord God had said before the birth of the Alexander. ஆகவே ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். So let us be of the same mind. ஒரே ஒழுங்குல நடந்து கொள்ள வேண்டும். Let us walk according to the same rule. ஆனா அக்கிரமத்தின் ரகசியம் பிலிப்பிய சபை விசுவாசிகளுக்குள்ளே பிரவேசி But when the mystery of iniquity went it entered into the believers of the Philippian church அவங்களை எப்படி மாற்றி விட்டது? How did it change them? வாசிங்க பிலிப்பியர் 3 அதிகாரம் Philippians 3 chapter 18-19 வசனங்கள் 20 வரைக்கும் வாசிங்க 18-19-20 18-19-20 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன் இப்பொழுது கண்ணீரோடும் சொல்கிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவருடைய லட்சியே அவர்கள் பூமி கடத்தவங்களை சிந்திக்கிறார்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். For many walk of whom I have told you often and now tell you even weeping that they are the enemies of the cross of Christ whose end is destruction whose God is their belly and whose glory is their shame who mind earthly things For our conversation is in heaven from whence also we look for the savior the Lord Jesus Christ. இங்கே அக்கிரமத்தின் ரகசியம் பிலிப்பிய சபை விசுவாசிகளுக்குள்ள பிரவேசித்த போது அவங்க அப்போஸ்தல உபதேசத்துல தான் இருக்காங்க
அப்போஸ்தலர் நடத்திப்பதா இருக்காங்க ஆனா சிந்தை எல்லாம் மாறி போச்சு சதா பூமிக்குரிய காரியங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கறாங்க The mystery of iniquity, when it had entered into the believers of the Philippian church, they are also continuing in the fellowship of the doctrine of the apostles, but they are also in the church of God. But when the mystery of iniquity entered in their church, all of their mind had turned towards the things of the world only. பூமிக்கடுத்துகளை சிந்தித்து பூமிக்குரிய பணம் பொருள் படிப்பு பட்டம் பதவி தங்க பதக்கம் படிப்புல ஒரு தங்க பதக்கம் ஒரு உயர்ந்த வேலை உயர்ந்த ஸ்தானம் இத சிந்தித்து பெந்தகோஸ்தே மார்க்கமே ஓடாத Oh, Pentecostal people, do not think about to get a gold medal for your education or to get a good job or to get good money. Do not run after this. அப்படி என்றால் அக்கிரமத்தின் ரகசியம் குடும்பத்தில் கிரியை செய்கிறது. அந்தைக்கிசின் ஆவியும் குடும்பத்தில் பிரவேசித்து விட்டது. உன்னை வேறு விதமாய் உன் சிந்தையை வேறாய் மாற்றி வேறு விதமாய் நடத்திக் கொண்டிருக்கிறது. If it be so, the mystery of iniquity had entered into your family, the spirit of the Antichrist had entered in you, and it had turned your mind to walk in another way. இப்ப பாருங்க ஒழுங்கற்று நடப்பதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். Now only one example I will give you for to walk disorderly. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ரெண்டு மனிதன் இருக்கறா ஒருத்தர் மறக்க கூடாது. No one should forget that each and every one of us possesses two men. அநேகருக்கு அந்த வெளிப்படுத்தல இல்ல. Many do not have such a revelation. நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ரெண்டு மனிதன் இருக்கறோம். Within each and every person there are two persons in us. ஒன்று புறம்பான மனிதன். First one is the outward man. அது நம்முடைய சரீரம். That is our body. இரண்டாவது உள்ளான மனிதன். The second one is the inner man. ஆவி plus ஆத்மா is equal to உள்ளான மனிதன் என்று அழைக்கப்படும். ஆவியும் ஆத்மாவும் சேர்ந்து உள்ளான மனிதன் என்று அழைக்கப்படுகிறது. And the spirit and soul combines together, it forms the inner man. இப்ப பாருங்க நம்ம ஒழுங்கா எப்படி நடக்கிறோம்னு சொன்னா இந்த புறம்பான மனிதனுடைய விஷயத்துல ரொம்ப ஒழுங்கா நடக்கிறோம். In the outward man, in the outward way, we walk in a very orderly way. இப்ப புசிக்கிறோம். We are eating now. தினந்தோறும் சில மூன்று நேரம் சில நான்கு நேரம் சில ரெண்டு நேரம் எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் புசிக்கிறது இல்ல அது ரெகுலரா ஒழுங்கா நடக்குது. Very regularly or very in a very orderly manner that we do eat. அது வந்து ஒருல முன்ன பின்ன டைம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். Maybe the time may change. ஆனா ஒழுங்கா புசிக்கிற விஷயத்துல தினந்தோறும் புசிக்கிறோம். But in the matter of eating that we are eating very regularly. அடுத்து குடிக்கிற விஷயம். Nextly the drinking. குடிக்கிறதுனா மற்ற குடிக்கிறது இல்ல நம்ம வந்து என்ன சில காம்ப்ளானோ பூஸ்டோ இல்ல என்சூரோ இல்ல டி காம்ப்ளானோ என்னமோ இருக்குது அதெல்லாம் குடிக்கிறோம். டீயோ காஃபியோ. Many kinds of healthy drinks, the Complan or the Horlicks or many other things, or tea or coffee that we do drink. காலை இத்தனை மணிக்கு இத்தனை இது 11 மணிக்கு இது சாயங்காலம் இத்தனை மணிக்கு இது அது ரெகுலரா ஒழுங்கா நடக்குது. So morning and evening, the middle of the day that we do eat, drink some of the other things, it is being done very regularly. நான் கேக்குறேங்க யாராவது ஒரு வாரம் நான் சாப்பிடவே இல்ல மறந்துட்டேன். நான் ஒரு வாரம் சாப்பிடல இல்ல சாப்பிட்டு ஒரு மாசம் ஆச்சு அப்படி யாராவது சொல்றமா இல்ல தினந்தோறும் நடக்குது. Is there anyone here who can say that for a week that I had forgotten to eat or drink? So everything is being done in an orderly regular manner. அடுத்து குளிக்கிற விஷயம் சரீரத்தை சுத்தம் பண்றது தினந்தோறும் இந்த சூட்டுக்கு சில வேளை ரெண்டு முறை மூணு முறை குளிச்சிடறோம். Nextly to clean our body that we used to take bath even for the summer days we to take bath for two or twice or thrice. இதெல்லாம் புறம்பான மனிதனுக்கு. Everything is for the outward man. அடுத்து வேலைக்கு போறோம். Nextly we are going to the job. தினந்தோறும் குறித்த நேரத்துக்கு சரியா 9 மணிக்கு பிள்ளைக்கு காலேஜ்னு சொன்னா 7 மணிக்கே வீட்ல இருந்து கிளம்பி புறப்பட்டு போயிட்டே இருக்கு ரெண்டு பொதி மூட்டை தூக்கி போயிட்டே இருக்குது. Each and every day if the student wants to go to the college from by 9 o'clock then from 7 o'clock it leaves the house and goes to the college taking two bags. அப்ப பிள்ளை 9 மணிக்கு காலேஜ் இருக்கக்காக மொத்த குடும்பம் தாய் பம்பரமா சுத்துறாங்க காலையில 4 மணிக்கு எழும்பி. So if the daughter should go to the college by 9 o'clock then the mother gets up very early in the morning and she does every work for her. அதுபோல வேலைக்கு போற அருமையான சகோதர சகோதரிகள் குறித்த நேரத்துக்கு டெய்லி போகிறார்கள் குறித்த நேரத்துக்கு போயிடுறாங்க. In the very same way the sisters and brothers who are going for the job very appointed time they go for the job. சிலர் 8 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க சிலர் 10 மணி நேரம் பார்க்கறாங்க நாகரோல எனக்கு ஒரு சகோதரன் தெரியும் 18 மணி நேரம் வேலை பார்க்கறார் சொந்த பிசினஸ். Some people are working for 8 or 10 hours. I know a believer in Nagarkoil he is working for 18 hours because he is having his own business. பிரதர் மனோகரன் வந்து ஒரு வாரம் வேலைக்கு போகாம இருப்பாரா? இது மனோகரன் will he not go to for work for one week? இல்ல ஒரு வாரம் வேலைக்கு 9 மணிக்கு வேலைக்கு போற இடத்துல 12 மணிக்கு ஒரு வாரம் 11 மணிக்கு போவாரா? And if he wants to go for the work for 9 o'clock will he go by 11 or 12 o'clock? அப்ப இந்த புறம்பான மனிதன் சம்பந்தப்பட்ட சகல காரியமும் சகல ஒழுங்கும் கிரமமா போயிட்டே இருக்குது. So all the matters concerned with the outward man it is being done in a very orderly and regular manner. ஆனா உள்ளான மனிதன் என்று நமக்கு ஒன்று இருக்குது. But we do have the inner man. இந்த உள்ளான மனிதனுக்கு யாருமே அதிகமா சாப்பாடே போடுறது இல்ல. No
person gives much food to the inner man. உள்ளான மனிதனுக்கு சாப்பாடு என்ன? சத்திய உபதேசத்தை மேயனோ, புசிக்கனோ. The food for the inner man is to feed upon the true word of God or the truth of God. பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். And the city of Berea, that each and every day they searched the words of God. தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கொண்டே இருந்தாங்க. Each and every day they were analyzing, they were searching the word of God. யோபு சொல்றார், எனக்கு வேண்டி ஆகாரத்தைப் பார்க்கலாம், தேவுன்டிய வார்த்தை அதிகமா உட்கொண்டேன். And Job had said, more than my food, I had taken the word of God and I had eaten it. இப்ப உபதேசத்தை சத்தியத்தை எத்தனை பேர் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து அதை புசித்துக் கொண்டிருக்கிறோம்? So how many of us, each and every day that we are analyzing, we are searching the word of God or the truth of God or the doctrine. எபிரேயர் 5 அதிகாரத்தில் இந்த உபதேசத்தை பலமான ஆகாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews 5th chapter, they say the doctrine has been mentioned as a strong meat. பலமான ஆகாரம். Strong meat. அந்த ஆகாரம் இன்றைக்கு உள்ளான மனிதனுக்கு கிடைக்கல. Today that inner man is lacking with in the itch. அடுத்து டெய்லி காம்ப்ளான் பூஸ்ட் டீ குடிக்கிற மாதிரி குடிக்கணும். எதை குடிக்கணும்னா ஆவியில் நிரம்பணும். அது தண்ணீர் கோப்பா சொல்லப்பட்டிருக்குது. தாகத்தோட அபிஷேகத்துக்கு தாகத்தோட காத்திருந்து மணிக்கணக்கா தினந்தோறும் காத்திருந்து ஆவிக்குள்ளாய் மாறுகிற வாழ்க்கை. Nextly, as drinking that each and every day with a great thirst, that we should thirst for being filled with the Holy Spirit and anointing of the Holy Ghost. உங்களுடைய எத்தனை பேருடைய குடும்பத்தில் அதிகால ஸ்தோத்திர ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது? In how many family that you do have the early morning praising in your families? குடும்ப ஜெபத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒழுங்காக பங்கெடுக்கிறார்களா? Are your children or do they take part in your family prayers? இப்ப ஆராதனைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போச்சுன்னா ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களா? And if the worship is delayed by 10 or 15 minutes, the people are murmuring now. அருமையானவர்களே, ஒரு நாளைக்கு வேலைக்கு போய் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காரங்க, பிள்ளைங்க காலேஜுக்கு போய் 11 மணி நேரம், இப்ப பிஎட் படிக்கிறாங்க, எம்எட் படிக்கிறாங்க, அங்கெல்லாம் போயாச்சுன்னா 7 மணிக்கு போனா நைட் 7 மணிக்கு வர்றாங்க, 12 மணி நேரம். And sometimes the chum children are doing sir MBA or MBA, if they go for study them, they'll have to spend about 10 to 12 hours there. அப்ப 10 நிமிஷம் பிரசங்கம் கூடி போச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? ஆவிக்கு தாகம் இருந்தால் தவிப்போட உட்கார்ந்துப்பீங்க, முறுமுறுப்பு வராது வசனத்தை கேட்கிற விஷயத்துல. So if the sermon is extended for 10 more minutes, then you will not be murmuring, but if you have a real thirst in it, you will not murmur. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப உள்ளான மனிதனை அவருடைய ஆவியினால், எபேசியர்ல படிக்கிறோம், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட வேண்டுமா? In the book of Ephesians, we read that the inner man should be strengthened mightily by the Spirit of God. இது புசிக்கிறது குடிக்கிறது. This is the eating and drinking. அடுத்து இந்த உள்ளான மனிதன் குளிப்பாட்டணும். Nextly, the inner man should be given bath. அது பியர் சோப் போட்டாலும் போதாது. And whether we may use the pier soap, it will not go. சாண்டல் உண்டு, மைசூர் சாண்டல் போட்டாலும் போதாது. Even though you may use Mysore sandal soap also, it may not go. அதை எப்படி குளிப்பாட்ட வேண்டும்? How we should give bath to it? 2 கொரிந்தியர்ல நாம் படிக்கிறோம், எங்களுடைய புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. டெய்லி குளிப்பாட்டணும். In the book of 2 Corinthians, we read, even though our outward man perisheth day by day, but the inner man is being renewed day by day. இப்ப நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உள்ளான மனிதனுக்கு டெய்லி சாப்பாடு போடாதவங்க, உள்ளான மனிதனுக்கு தினந்தோறும் தேவ சமூகத்துல காத்திருந்து ராக்காலங்கள்ல மணிக்கணக்கா காத்திருந்து ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு உள்ளான மனிதனுல வல்லமையாய் பலப்படுத்தப்படாதவங்க ஒழுங்கற்று நடக்கிறோம். So the people who do not feed the inner man, the people who do not tarry in the night to be anointed with the Holy Spirit, they walk disorderly. தயவு செய்து மன்னித்துக்கொள்ளுங்க, இப்ப நான் முடிக்கணும்னு நினைச்சேன், இந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். எபேசியல வாசிக்கும் போது, in the book of Ephesians, அவருடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். And we should be strengthened mightily in the inner man. இப்ப இந்த காரியத்தை மிச்சம் நிப்பாட்டிட்டு நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுவேன். I can stop with this and I can continue tomorrow. Because many of you may not come tomorrow. வேலைக்கு தினந்தோறும் போவோம். But each and every day you may go to the work. கூட்டம் நாலு நாள் நடந்தா ஒரு நாள் போனா போதும். But if the meeting is for 4 days, you may think that it is enough for us to go for one day. அதான் இப்ப நம்ம ஃபார்முலா, பெந்தகோஸ்தே ஃபார்முலா. So now this is the Pentecostal formula now. ஷிஃப்ட் டைப்ல போனா போதும். And if we can go according to the shift manner. ஏன் வேலைக்கு ஷிஃப்ட் டைப்ல போங்க? வாரத்துக்கு 3 நாள் போனா போதுமே வேலைக்கு. So if you go to the work for thrice in a week, is it enough for you? காலேஜுக்கு நாள் கிழமை பார்த்து வெள்ளிக்கிழமை போங்க, வெள்ளிக்கிழமை நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், அதுக்கு மட்டும் போங்க. Sir, Tuesday or Friday may be the auspicious day, so can you attend the colleges in such a days? அப்ப புறம்பான மனிதனுக்கு ஒழுங்காய் நடக்குது. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பாய்கிறார் என்று சொல்லுகிறேன். இப்போது கண்ணீரோடு சொல்லுகிறேன்.
Many do walk in a different way, but outer man is walking very orderly, but many do walk in another way. With the tears, I am saying it. பூமி கருத்துகளை மாத்திர சிந்தித்துக்கொண்டிருக்கிறார்கள். They are thinking about the things of the world only. பரலோகத்தைப் பற்றிய சிந்தை போய்விட்டது. பூரணப்பட்டால்தான் வருகைக்கு போமுடியும். சிந்தை போய்விட்டது. They have lost the thinking of heaven. Only if they are perfected, they can go to the coming of the Lord, but they have forgotten about it. அப்ப எபேசியர்ல அவரு ஆவிலே உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்படவேண்டும். So in the book of Ephesians, we read the inner man should be strengthened mightily in the spirit of God. அடுத்து 2 கொரிந்தியர்ல படிக்கும்போது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் தினந்தோறும் புதிதாக்கப்படணும். நேற்றைக்கிருந்த மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு புது மனிதன் இருக்கணும். So in 2 Corinthians, we read the inner man should be renewed day by day. Every day he should be renewed. The old man should not be for the next day. தினந்தோறும் சரீரத்தில் குளிக்கிறது போல உள்ளான புறம்பான மனிதன் குளிப்பாட்டுறது போல உள்ளான மனிதனை குளிப்பாட்டுக்கொண்டிருக்கிறாயா? As the outward man is taking bath each and every day, do you give bath to the inner man? வாசிங்க 2 கொரிந்தியர். Second Corinthians. நான்காம் அதிகாரம் 16 வசனம். Fourth chapter 16th verse. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. For which cause we faint not, but though our outward man perish, yet the inward man is renewed day by day. அடுத்து எபேசியர் 3:16. Ephesians 3:16. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இங்கே மத்தேயு வாசிங்க. To be strengthened with might by his spirit in the inner man. மத்தேயு 23:7 ஏசு சொல்றாரு. அவங்களா மாயக்காரன்னு சொல்றாரு. In Matthew 23rd chapter, the Lord Jesus, they are the hypocrites. மத்தேயு 23:25 முதல் படித்துப் பாருங்க. உங்களை வெளிப்புறத்தை நல்ல சுத்தமண்றீங்க. ஆனா உள்ள வந்து எப்படி இருக்கு? மரித்தோரின் இலும்பு அசுத்தம் இதெல்லாம் காணப்படுகிறது. புறம்பே நீதிமானா காட்டுற. ஆனா உள்ள அறுவருப்பு இருக்குது, அசுத்தம் இருக்குது, சுத்திகரிக்கிறது இல்ல. In Matthew 23:25, the Lord Jesus said, outward man is being is taken care of, but the inner man is not taking not taken care of. Full of it is full of abominations and uncleanness. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தயவு செய்து எழும்பி நிற்போம். Please stand up. இப்போ எல்லாரும் குளிப்பாட்ட தேவன் விரும்புகிறார். Now it is the desire of the Lord that every man should take bath now. நான் செப்பனியாளன் படிக்கிறோம். இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. ஒரு மாசம் குளிக்கணும்னா என்ன நடக்க யோசித்து பாருங்க. Please think, if you do not take bath for 1 month, then what will happen? இந்த புறம்பான மனிதன் ஒரு மாசம் குளிக்காம வந்து துர்நாற்றம் வீசும். If the outward man is not taking bath for 1 month, then there will be a smell out of its body. அதான் செப்பனியாளன் படிக்கிறோம். இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமா இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. சுத்திகரிக்கப்படாத நீ உனக்கு ஐயோ. So in the book of Zephaniah, we read that the people who are doing the affliction, it is woe unto them. If you are not sanctified, then it is woe unto you. எருசலேமே, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? Oh Jerusalem, will you not be sanctified? தேவ ஜனமே, அனுதின வாழ்க்கையில் நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? Oh child of God, in your daily walk of life, will you not be sanctified? இப்ப தேவன் சுத்திகரிக்க போகிறார். நம்முடைய உள்ளான மனிதன் சில வருஷக்கணக்கா சுத்திகரிக்கவே இல்ல. Now our inner man for many long years, it has not been sanctified. ஆனா தினந்தோறும் குளிப்பாட்ட வேண்டும். But daily we should give bath to it. அதுக்கு பரலோகம் 3 பொருளை கொடுத்திருக்கிறது. And heaven has given 3 things for it. இது பியர் சோப் இல்ல. This is not the pure soap. 3 விசேஷமான பொருள். 3 precious things. ஒன்று இயேசுவின் புண்ணிய ரத்தம். First one is the holy blood of Jesus. இரண்டாவது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்ட வசனம், தேவனுடைய சத்திய உபதேசம். Secondly, the true word of God which you have heard till this time. மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகம். Thirdly, the anointing of the Holy Ghost. இந்த 3 விஷயங்களால் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். With these 3 things, that each and every day we need to be sanctified. அனுதின ஜீவியத்தில் யாரெல்லாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்கிறது. Those who do not give much importance to these 3 things, they are the messiah iniquity worker in them. They are walking in the disorderly way. தயவு செய்து வருந்தி அழையுங்கள். Please call him. இயேசுவின் பரிசுத்த ரத்தமே. Oh holy blood of Jesus. என் ஆவி ஆத்தும சரீரத்தை சுத்திகரியோ. Sanctify my body, soul and spirit. இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தையே. Oh mighty powerful word of God Jesus. இயேசு சொல்லுகிற, நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். Jesus said, by the doctrine which I gave unto you, now itself you are clean. உம்முடைய வசனமே, வல்லமையுள்ள வசனமே, நீ சுத்திகரியோ. Oh powerful word of God, sanctify me. பரிசுத்தாவின் அக்கினியே. Oh fire of the Holy Ghost. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை சுத்திகரியோ. Sanctify our body, soul and spirit. என்னுடைய உள்ளான மனிதனை புதிதாய் மாற்றோ. Change my inner man to be a new one. அப்படி கதறுவோமாக. In that way, let us cry unto God. அக்கினியால் அவன் நம்மை சுத்திகரிக்கட்டும். By the fire, let him sanctify us. அந்த சுத்தம் செய்ய அக்கினியை வருந்தி அழைப்போமாக. Let us call the cleansing fire over us. சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரோ. ஜோதியே பிரகாசம்.
இந்த கூட்டங்கள் மூலமா நாம் ஆதி அன்பு கோருகிறோம். இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறோம். ஆதி அன்பு கோர முடியாதுதான் இந்த சத்தியங்கள் பேசப்படுகிறது. ஊழியர்களும் விசுவாசிகளும் புதிய ஆட்களும் இங்கே கூடியிருக்கும். தேவ ஜனங்களுக்காக நாம் சீர்பட முடியா தேவ நம்மை சீர்படுத்த முடியாத இப்படிப்படுதான சத்தியத்தை நம்ம போதித்து கொண்டிருக்கோம். இந்த கடைசி நாட்களில் இப்படி சத்தியத்தை கேட்டு நாம் ஆதி அன்பு கோரவன். ஆதி அன்பு கோருதான் முக்கியமான காரியம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்றுதான் தேவன் எச்சரிக்கிறார். உன் பேரில் குறவுண்டு நீ ஆதியில் செய்த கிரியை மறந்து விட்டாய், இறந்து விட்டாய். ஆனால் மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. அல்லாவிட்டால் நான் சீக்கிரம் வந்து விளக்கு தண்டை நீக்கிவிடுன்னு சொல்கிறான். விளக்கு தண்டு போனால் அந்த ஏழு கிளையும் விளக்கு தண்டு குத்து விளக்கு தான். இது ஒரு குத்து விளக்குன்னு வச்சுங்க. இதுதான் விளக்கு தண்டு, இதுதான் விளக்கு தண்டு. நீ ஆதி அன்பு கோராவிட்டால், மனம் திரும்பி ஆதி அன்பு கோராவிட்டால் நான் சீக்கிரம் வந்து விளக்கு தண்டை இதில் எடுத்து நீ இதாக விளக்கு. இது பாதம், பாதம் இல்லாமல் தண்டு இல்லை, தண்டு இல்லாமல் கீழே இல்லை. இதுதான் கீழே, இதுதான் குத்து விளக்கு. குத்து விளக்கு ஒரு புது ஏற்பாடு சாபம். அவர் சொன்னதுன்னா சொல்றேன். நேற்று கேட்ட உபதேசம், இன்று கேட்ட உபதேசம் சுருக்கமாக சொல்ல போனால் ஆதி அன்பில் வரணும். ஊழியர்களும் சுயோடு போகணும், புயசும் ஆதி அன்பில் வரதான் முக்கியமாக. நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று குறை ஒன்று. நீ மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியை செய்வாயாக. எல்லாவற்றால் சீக்கிரம் வரப்போகிறான். அவருடைய வரையில் வந்து மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை இதில், இதுதான் விளக்கு தண்டு. இது ஊழியக்காரில் காடுது. இந்த பாதம் இல்லாமல் தண்டு இல்லை. இந்த பாதத்தை தான் இந்த மயக்கி நிற்குது பாருங்க, எப்படி நிற்குது பாருங்க. இது குத்து வழக்கம் தான். ஏழு கிளை உண்டானா இதுதான் குத்து, இதுதான் குத்து. இதில் ஒரு கிளை தான், இதுதான் ஒரு கிளை. இது ஏழு கிளை வந்தால் குத்து. ஆசிரியம் கூடாது குத்து வழக்கு படத்தை பாருங்கள். ஆசிரியம் கூடாதுல குத்து வழக்கு ஏழு கிளை உண்டு, ஒரு பாதம் உண்டு, ஒரு தண்டு உண்டு. பாதம் தான் இயேசு, தண்டு தான் அப்போ சில ஊழியக்காரர், அந்த கிளை தான் விசுவாசிகள். பாதம் இல்லாமல் தண்டு இல்லை, தண்டு இல்லாமல் பாதம் இல்லை. ஏசு இல்லாமல் ஊழியக்காரர் இல்லை, ஊழியக்காரர் இல்லாமல் சபை இல்லை. போ விசுவாசி இல்லாமல் ஊழியக்காரர் இல்லை. நீ மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியோசியோ அல்லாவிட்டால் விளக்கு தண்டு இதிலிருந்து போயிடும். ஊழியக்காரர் போகும்போது விசுவாசம் கீழே விடுவோம். போ தண்டோட கிளையும் போவோம். அதனால தான் ஊழியரும் விசுவாசிகளும் சீர்பட வேண்டும் நாம் கேட்டோம். இந்த தண்டும் கிளையும் ஊழியர்களும் விசுவாசம் காட்டும். தண்டு அப்போஸ்தலர் ஊழியக்காரர், கிளை விசுவாசிகள். பாதம், பாதம் இல்லாமல் இது ரெண்டும் நிற்காது. பாதம் இல்லாமல் இந்த மைக்கு தண்டு நிற்காது. மைக்கு தண்டோடு ஒரு கிளை உண்டு. ஏழு கிளை தான் குத்து விளக்கு. அது குத்தளவுக்கு புதிய ஏற்பாடு சபை. ஊழியர்கள் விசுவாசிகள் மனம் திரும்பி ஆஜன்பு வர வேண்டும். அப்படி என்றால் இயேசு வரும்போது நாம் போகிறலாம் மேலே. அல்லாவிட்டால் மனம் திரும்பாவிட்டால் நீ விளக்கு தண்டு நீக்கப்படும். பாதத்தை விட்டு போனால் கதை அவ்வளோதான். இயேசை விட்டு நம்ம விழுந்து போனால் நாம் கைவிடப்பட்டா அந்த இசையில் போய் மாட்ட வேண்டியது. அதை இன்று கேட்டோம். தண்டும் கிளையும் சேர்ந்து போயிடும் மனம் திரும்பாவிட்டா. இயேசு கைவிட்டுவிடும். பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. உண்மையாக இன்று கேட்ட உபசின்படி தண்டும் கிளையும் சேர்ந்து மனம் திரும்ப, ஊழியர்களும் விசுவாசிகளும் மனம் திரும்ப வேண்டும். சீக்கிரம் வந்து நான் விளக்கு தண்டை நீக்கன்னு சொல்லி பயப்படக்கூடிய காரியம். இந்த கடைசி நாட்களில் நாம் குத்து விளக்காய் நாம் காணப்போம். நாம் தான் புதிய ஏற்பாடு. குத்து புதிய ஏற்பாடு சபை. குத்து விளக்கு படம் போட்டு ஏழு கிளை, ஒரு பாதம், ஒரு தண்டு உண்டு. அது புதிய ஏற்பாடு சபை நாங்கள் போட்டுருக்கோம். புதிய ஏற்பாடு சபையில் வந்திருக்கோம். இந்த கடைசி நாட்களில் தண்டோடு சேர்ந்து கிளையும் கைவிடப்படாத பிறகு, ஊழியர்களும் விசுவாசம் கைவிடப்பட்டு போகாத பிறகு பாதத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். இந்த பாதத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். கடந்த உதயம் சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் நம்மை கருத்த சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சுவீகரித்துக் கொள்ளணும். ரத்தத்தினாலும் மாவினாலும் வசனத்தினாலும் நாம் கேட்டோம். உண்மையாகவே இந்த நாட்கள் நமக்கு சுவிட்சி அறிவு தேவை. அதுக்காக சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம், 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 சோத்திரம்.
நல்லமுள்ளந்து கடைசி நாட்கள் நாம் உயிர்ப்பிக்கப்படணும். நாலு கூட்டங்களுக்கும் எல்லாரும் கொண்டு வர வேண்டும். அடுத்த நாள் கூட்டம், இனி செவ்வாய் புதன் ரெண்டு கூட்டங்களை அநேர கொண்டு வர முடியாது. சோத்திரம் பண்ணுங்க, சோத்திராம சோத்திராம ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுங்க. அன்பான பிதாவே, அன்பான பிதாவே, கர்த்தாவே, மாலை வேதபாட கூட்டம் ஆசீர்வதித்த சோத்திரம் கர்த்தாவே. உடைய ஜனங்களை கொண்டு வந்து உடைய வார்த்தையினாலும் கிருபையினாலும் ஜீவனாலும் பலப்படுத்தி சமாதான இளைப்பாறுதல் தந்து உயிர்ப்பித்து போசித்து திருப்தியாகின கிருபைக்காக சோத்திர கர்த்தாவே. மாற்றமல்ல இந்த நாட்களில் அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்தும் பரிசுத்தாவினுடைய கிரியைகளை குறித்தும் பேசப்பட்டு வருகிற கிருபைக்கால் சோதனை கர்த்தாவே. அந்த அக்கிரமத்தின் வல்லமையில இருந்து அதிகாரத்தில இருந்து கட்டுகள் இருந்து மனுஷர்கள் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு கர்த்தாவே அவர்கள் பரலோகத்துக்குரிய மனுஷராய் மாற்ற கிருபை செய்யும் கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது, சிருஷ்டிக்கக்கூடியது. அந்த வார்த்தையானது பாவத்திருத்த மனுஷரை உயிர்ப்பிக்கக்கூடியது. கர்த்தாவே கட்டுகள் வல்லமிலன்று விடுதலை ஆக்கக்கூடியது. பாவிய பரிசுத்த உள்ளவனாக மாற்றி அழிவுள்ளவர்களை அழிவுள்ளவர்களாக மாற்றி சாத்தானுடைய சாயலாக இருக்கிறவர்களை கிறிஸ்துவனுடைய சாயலாக மாற்றி உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கும் பேசப்பட்டபடி நான் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையானது தொடர்ந்து கிரிய நடப்பிக்கணுமே. இனி உள்ள கூட்டங்களை ஆசீர்வதிக்கணும் கர்த்தாவே. இந்த தூத்துக்குடி பாகத்தில இருந்து ஒரு கூட்டம் மனுஷர்கள் உங்களுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரத்துக்கு நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியாய் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. சபையாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் பலனடைந்து கிறிஸ்துவனுடைய நிறைவையும் பரிபூர்ணத்தையும் அடைந்து சீக்கிரம் வரப்போற இயேசுவை சந்திக்கத்தக்க விதமாக தகுதிப்படுத்த வேண்டுமே. அதுக்கு எங்களை தாழ்த்தி உடைய பலமுள்ள கருத்துல உடையவே வசன பேசினுடைய மகனையும் பலப்படுத்த கிருபையில காக்க வேண்டும், பிரயோஜனம் பெற்றோடுமே. வசனம் கேட்டவர்களின் தொடர்ந்து கிரிய நடப்பிக்க வேண்டுமே. அதுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே. சோத்திரம் பண்ணுங்கள், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நண்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் மனோரம் கர்த்தா இயேசு நண்பதாக சத்தமா மூணு எல்லாம் போடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.